எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 மாலை 6:30 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் உள்ளது 40 பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் உள்ளது 40வது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க போகின்றது 28வது சொயுள். இந்த 28வது சொயுள்ல 50% ஜெயம் உறுதி செய்யப்படுகின்றது. எதில்? ஜீவன் முக்தியில், தன்னை அறிதலில், மோட்சத்தில், லௌகீக வாழ்க்கையில். பிறவி எடுத்தது பரகதின்னு ஏதானு ஒன்று இருந்தால் அதை அடைவது, முக்தி என்று ஒன்று இருந்தால் அதை அடைவது, கடவுள் தன்மையை உணர்வது, உள்கடந்து மெய்ப்பொருளாகவே மாறிவிடுவது, ஆகிவிடுவது, இது எல்லாத்துக்கும் வந்து அச்சான்யம் போல நிகழ வேண்டியது. அகந்தை என்பது என்ன அப்படின்ற அந்த பொய்யனை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அந்த கட்டத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும், அந்த அகந்தையை முதலில் எப்படி இனம் பிரித்து, ஏன்னா அது பரம்பொருளினுடைய அம்சமே. அது ஒன்னே ஒண்ணு, என்ன பண்றதுன்னா அது வந்து பொய் உடம்புடன் வந்து சேர்ந்து கொள்கின்றது. பொய் உடம்புன்னா என்ன? நம்மளுடைய உயிரோட வந்து சேர்ந்துக்கிறது, நம்ம உடலோட வந்து சேர்ந்துக்கிறது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பற்றுதான், அபிமானம்தான். ஆனா அந்த அபிமானம் பற்றுன்னா கூட பரம்பொருளே நாம். அதை வந்து ஒன்று வந்து இது பண்றதுன்னா அது எப்படி வந்து காமிக்கணும் அது, இல்லையா? அதனால வந்து இந்த நானாக அது உதிக்கின்றது. அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? உலகத்துல வந்து நீங்க இப்ப விஞ்ஞானிகள்லாம் வந்து வானமண்டல ஆராய்ச்சியில எங்கெங்கேயோ டெலஸ்கோப்பை செலுத்தி எப்படி எப்படியோ இரவு பூரா அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா கம்ப்ளீட்டா தினமும் வைகுண்ட ஏகாதசி போல முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சிவராத்திரி போல. விஞ்ஞானிகளுக்கு ராத்திரி ஆரம்பிச்சதுன்னா காத்தால சூரிய உதயத்துல நட்சத்திர மண்டலமே தெரியாம போயிடும், வான்மண்டலமே தெரியாம போயிடும். அந்த இருட்டு பூரா அவங்களுக்கு வந்து அந்த டெலஸ்கோப் வழியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வான் மண்டலத்துல கூட எங்கெங்கயோ இருக்கிற நட்சத்திரங்களை, வேற ஏதான வேற்று கிரகங்கள், உயிரினங்கள் இருக்கின்ற வேற்று கிரகங்கள் இருக்கின்றனவாலாம் கூட கண்டுபிடிச்சிட முடியும். இது எல்லாமுமே முன்னிட்டு புத்தி மூலமாக உடல் கொண்ட மனிதனாக பிறந்து வாசனைகளின் வழியாகத்தான் அவர்கள் விஞ்ஞானிகளாக கூட இருக்கின்றார்கள். எல்லாருமே வாசனைகளுக்காக உடம்பை தூக்கி கொண்டு நானின் அலைச்சலினால், நானின் ஆளுமையினால், அகந்தையின் ஆளுமையினால், அகந்தையினால் ஆட்டி படைக்கப்படுகின்றோம் அப்படின்றதே தெரியாமல் புறமுகமாக விழிப்பு நிலை எண்ணங்களாக உணர்ச்சிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுல வந்து முக்கியமா வந்து அது வந்து எங்கேயோ அந்நியமா இல்லை, வான்மண்டலத்துல இல்லை, கடலுக்கடியில் இல்லை. கல்வன் வந்து கடலுக்கடியில் இல்லை, தேடுபவனே கல்வன். ஆன்மீகத்தில் நுழைந்தவனே கல்வன், ஆன்மீகத்தையே அந்நியமாக நினைத்து கொண்டிருப்பவனே அந்த கல்வன். அவனே அவனை கண்டுபிடிக்கிறதுன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பேசிட்டு இருக்கிற அந்த பொருளை பொய்யன்னா, அந்த வார்த்தைகளை பொய்யனால் பேசப்படுகின்றதுன்னா பொய்யனே பொய்யனை எப்படி பார்ப்பது? சோ உணர்வு ரூபமாக எங்கோ எண்ணங்களை கூட சாராமல், உள்ளில் இருந்து உணர்ச்சி மயமாக மனிதனாக கூட வாழாமல், மிக மிக நுட்பமாக
ஊசியில் நூலை கோர்ப்பது போன்று. ஒரு குழந்தை பிறந்த அந்த தருணங்கள்ல அந்த குழந்தைக்கு குழந்தைய பராமரிக்கிற அந்த தாயும் அந்த குடும்பத்தினரும் அந்த ஆஸ்பத்திரியோ வீடோ எங்கேயோ அமைதியோ அமைதியா இருப்பாங்களா? இல்ல, தும்மிடாதீங்க, இருமிடாதீங்க, சத்தம் போடாதீங்க. ரெண்டு கண்டாம் வயசு குழந்தைகள் இருந்தனா அதெல்லாம் கூட வெளியில கொண்டு போய் பாட்டி வீட்டுல விட்டுறது, வேற எங்கேயாவது மாமா வீட்டுல விட்டுறது, அப்படி எல்லாம் பண்ணிடுவாங்கல்ல. ஏன்னா அங்க அதிர்ச்சி இதிர்ச்சி எதுவுமே இருக்கக்கூடாது, சில நாட்களுக்காவது அட்லீஸ்ட் இருக்கக்கூடாது. அது வந்து வளரணும், அதுக்கு அந்த உயிர் வந்து நல்லபடியா தாங்கணும், அந்த உடம்புக்குள்ள குடிகொள்ளணும், அந்த உடம்பு அந்த உயிரை தாங்கணும், மென்மையானது. அத போல இங்கே வந்து நாம் யாரை தேடுகின்றோம்? நம்மை தேடுகின்றோம். நாம் உதிக்கும் இடத்தை இடத்தில் எப்படி உருவாகிறோம், எப்படி இந்த தற்போதமாக ஜீவபோதமாக உடலை சகஜமாக நானாக நினைத்து எண்ணமாக உணர்ச்சியாக எழப்போகின்றோம், அந்த தானத்துல கவனிக்கணும். அந்த தானத்திலேயே கவனிக்கணும். இதுதான் வந்து குருவானவர் வந்து மூன்றாம் பிறையே அமாவாசை கழிந்து வளர்பிறையில் மூன்றாவது நாள் அன்றுக்கு சாயந்தரம் வானத்துல ஏதோ ஒரு ஆறுலேருந்து ஆறேகால் மணி வரையுமோ இல்லாட்டி ஆறரை மணி வரையுமோ அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ அந்தந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷனை பொறுத்து அந்த பிறை நிலவானது மூன்றாம் பிறையாக, ஒன்றாம் பிறை தெரியாது, ரெண்டாம் பிறை தெரியாது, மூன்றாம் பிறையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மூன்றாம் பிறையை பார்க்கறது ரொம்ப நல்லது. அதுதான் தெரியக்கூடிய பிறையே ஃபர்ஸ்ட் வானத்துல, அதுவும் என்ன அந்த சாயந்தர வேளையில இருட்டு முழுமையாக கவ்வவில்லை, வெளிச்சம் முழுமையாக போய்விடவில்லை, அந்த மாதிரி தருணத்துல அந்த மூன்றாம் பிறையை காமிக்கணும். அதற்கு வந்து காத்து கொண்டிருந்து சிஷியனையும் வைத்து கொண்டு பலவிதமான உபாயங்களை வைத்து அவனுக்கு அதை வந்து அதை பாரு, அவன் சர்வசாதாரணமா கோட்டை விட்டுருவான். அதனால வந்து ஒரு தூரத்துல ஒரு மரம் இருந்ததுனால அந்த மரத்தை காமிப்பாரு, மலையை காமிப்பாரு. அந்த மலையில ஒரு மரம் இருக்கும், அந்த மலையை காமிப்பாரு, அந்த மரத்தை காமிப்பாரு. அந்த மரத்துல ஒரு கிளை உச்சியில தெரியுதான்னு வர, ஆமான்னுவான். சரி, அந்த கிளையை கூட விட்டுரு, அது மேல என்ன தெரியுது, ஒரே ஒரு இலை நீட்டிக்கிட்டு இருக்கு, அந்த இலையினுடைய நுனியை கவனி அப்படின்னு வர, அந்த நுனியை கவனிப்பான். இப்ப வந்து அந்த நுனியை விட்டுரு, அதுக்கு பின்னாடி வானத்தை பாருன்னு வர மேல, ஆமா நிலா அப்படின்னுவான். அத போல இங்க வந்து எண்ணம் வந்து இழவில்லை, உணர்ச்சியாக நாம் இன்னும் உடம்புக்கே ஆட்படவில்லை. அந்த பெயருக்கோ அந்த உடம்புக்கோ என்ன விதமான இந்த வாழ்கின்ற மனிதனோட இன்னும் அசோசியேஷனே ஆகல, அசோசியேஷனே ஆகல. தடபுடல்னு எதுவுமே கிடையாது. அப்படியே அந்த தூக்கம் வந்து தூக்கத்தினுடைய லட்சணமான மௌனமும் அந்த கரணங்கள்னு சொல்லப்படுற புத்தி எண்ண ஓட்டங்கள் மனங்கள் இவைகளுடைய அசைவின்மையும் அவைகள் இல்லாத தன்மையும் அதுவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அவைகள் இல்லாமல் விழிப்பு நிலையில் இருப்பது ரொம்ப துர்லபம், சாதாரணமா அப்படி இருக்க மாட்டோம். என்ன புலன்கள் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும், நினைவுகள் வந்து போயிட்டு இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், மனத்தினுடைய பதட்டங்கள் இருக்கும், ஆறாவாரம் இருக்கும், எதுவுமே அடங்கி இருக்காது. அதனாலதான் அந்த காலையில் எழுந்தவுடன் ஒரு மணி நேரம் பண்ணுங்கன்னு சொல்றதே அதுக்கு தான், நல்ல பரிச்சயம் ஆகணும். எந்த இடத்துக்கு எப்படி வந்து அமாவாசை கழிந்து மூன்றாவது நாள் அந்த ஆறு பத்துக்கோ ஆறு பதினைந்துக்கோ ஆறரை மணிக்கோ ஒரு பத்து நிமிஷம் தெரிய போற மூன்றாம் பிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு வெயிட் பண்றாங்களோ, டெரஸுக்கு போய் வெயிட் பண்றாங்களோ, பீச்சில் போய் வெயிட் பண்றாங்களோ, எங்கேயோ மலையில போய் வெயிட் பண்றாங்களோ அந்தந்த தேசத்துல, அதா போல இங்கே வந்து எதற்கு வெயிட் பண்றோம்? தினம் தினம் முக்கியமாக ஆழ்ந்த உறக்கம்ன்றது வந்து கம்ப்ளீட் அமாவாசை போல ஒன்றுமே கிடையாது, அந்த கரணமே கிடையாது. அந்த கரணம் இல்லாத இடம் என்ன?
தனி மனிதனே இல்லை, உணர்ச்சிகளே இல்லை, எண்ண ஓட்டங்களே இல்லை. இது இல்லாமல் நாம் இல்லை. நம்மிடம் விவகரிக்கும் நானும் இருக்காது. அதனாலதான் ஒண்ணு தூங்கிடுவோம், இல்லாட்டி ஒரே யோசனை மயமா இருப்போம், உணர்ச்சி மயமா இருப்போம், பிரச்சனை மயமா இருப்போம், எதுவாவோ இருப்போம். இந்த ஆன்ம ஞான பாதையில இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு உள்ள போக ஆரம்பிச்சிடணும். உள்ள போக ஆரம்பிச்சு ஓயாத மௌனமும் அச்சலத்தன்மையும் அசைவின்மையும் அப்படியாகவே ஆகிவிட வேண்டும். அந்த கரணம், அந்த கரணம் எப்படி இருக்கணும்? வெளியில என்ன வேணா, கூடத்துல 10 பேர் பேசிக்கிட்டு இருக்கட்டும், உங்க கூட குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க 2 பேர் தான் இருக்கிறதா இருக்கட்டும், அதுல கூட மனத்துல பிணக்குகள் இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஓயாம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தான் மனத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கும், உரிமை போராட்டங்கள் தான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கணும். சோ இதெல்லாம் எல்லாமே கடந்து விடுகின்றோம். இந்த ஆன்ம ஞான பாதையில கடந்து விட்டு ஏக்கமாக இருக்கும் நம் தலைவனிடம் நம்மை இழக்கப் போகின்றோம். நாம் என்பதே அறவே இல்லை, நாம் என்பது அறவே இல்லாதது. அந்த இல்லாத தன்மையை உணர்வதற்கே தலைவன் ஒருவன் தான் இருக்கின்றான், பரம்பொருள் ஒன்றுதான் இங்கு இருக்கின்றது, அனைத்துமாக ஆன்மா ஒன்றுதான் அனைத்துமாக இருக்கின்றது அப்படின்றது உணர்வதற்கே இந்த அந்த காரணங்களாக இருக்கிறோம். மனம், புத்தி, அகந்தையினுடைய தற்போதத்தினுடைய ஜீவபோத தன்மைகள் எல்லாம் வந்து தணிஞ்சு இருக்கணும், சாந்தமா இருக்கணும், பார்வை கூர்மைப்பட்டிருக்கணும், பார்வையை வந்து எதுவும் அசைச்சிடக்கூடாது. சோ அந்த மாதிரியாக இருக்கும் அந்த பார்வையை நீ கொண்டிருந்தாயானால் நிச்சயம் உறுதி, நீ பொருளை உணர்ந்து விடுவாய், ஞானம் அடைந்து விடுவாய், முக்தி அடைந்து விடுவாய். அடைபவன் ஒருத்தன் இல்லை, அவன்தான் பிரச்சனையே, அவன்தான் மறைப்பே, அவன்தான் தேடுபவனே. அந்த தேடுபவன் எதை தேடுகிறான்? தன்னைத்தான் தேடுகின்றான். அந்த தான் என்ற பொருளை நழுவி 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 இந்த மனத்திற்குத்தான் அவன் பரிச்சயப்பட்டிருக்கின்றான். சோ அந்த தருணம் மிக மிக முக்கியமானது. அந்த தருணத்திற்கு வேண்டியது அப்பேற்பட்ட சாந்தம், பேரமைதி, அச்சலத்தன்மை, மௌனம், உள்ளுல அந்த காரணமா நினப்பு கூட திடமா நினைக்கக்கூடாது. எங்க 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 எங்கன்னு தேடக்கூடாது. எங்க எங்கன்னு அந்த எண்ணெய் இழுச்சி எழும்பொழுது அந்த எங்க எழுதுறதுக்கு ஆணித்தரமா அதற்கு முன்னாடி போய் நிக்கணும். எங்கன்னு வார்த்தையா மனசுல அந்த நினப்பு வரத்துக்கு முன்னாடி எங்க இருக்கு அந்த பொருள்? தேடுபவனா மாறிடக்கூடாது. தேடுபவன் ஒரு தூலப்பொருள், எண்ணம் ஒரு தூலப்பொருள், ஸ்தூலம் உணர்ச்சி ஒரு ஸ்தூலம், தேடல் ஒரு ஸ்தூலம், தேடுபவர்களாக இருப்பதெல்லாம் ஸ்தூலம். ஆன்மா ஸ்தூல பொருள் அல்ல, அது உதிப்பதே இல்லை, இருந்து கொண்டே இருக்கின்றது. சோ அசைபவர்களான இந்த நானுடைய உணர்ச்சியோ எண்ணங்களோ மகாசாந்தமும் மகா அமைதியும் மகா கூர்மைத்தன்மையும் பார்ப்பவனற்ற பார்வை, உணர்ச்சியோட கூர்மை இல்லை, எண்ணத்தினோட கூர்மை இல்லை, தானே தன்னை காணப்போகின்றது. தேடுபவனும் அதுவே, தேடப்பட்டதும் அதுவே, இருப்பதும் அதுவே, அதை பார்க்க துணிவதும் அதுவே. ஆனா இந்த பேச்சு போனோம் உள்ள நின்றுணும். நான்னுடைய அசைவுகள் எல்லாம் நிக்க 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 நிக்கிறதுக்கோசரம் பரிச்சயப்படணும். சாதகம் பூரா 24/7 எது போனோம்? மற்ற சமயங்களில் கூட வாழ்க்கையில் சதா உள்ளில் எண்ணுபவர்கள் இல்லாத, எண்ணுபவர்கள் இல்லாத இசிக்குள்ளி எண்ணம் இல்லாத, உணர்ச்சி மயமானவர்கள் இல்லாத இசிக்குள்ட்டு உணர்ச்சிகளே அற்ற அப்படின்னா என்ன? இது எல்லாம் உதிப்பதற்கு முன்னிலை, நான் உதியாது உள்ள நிலை, நான் உதியாது உள்ள நிலைன்னு ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்கு.
பூமி வந்து மேற்கு பக்கம் பார்த்து அப்படியே சூரியன் அஸ்தமன பிரதேசத்தை பார்த்து சூரியனை மறை மறைய வச்சு அதுக்கு எதிர்ப்புறமா அப்படி சுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. சோ மில்லி மீட்டர் மில்லி மீட்டர் மைல் கணக்கு கிலோமீட்டர் கணக்கு அப்படின்னு அது அப்படி நகர்ந்து வரும்பொழுது 6:10 6:20 6:25 6:30 6:18 எப்ப வரப்போறதுன்னு தெரியாது. மூன்றாம் பிறை நான் மூன்றாம் பிறையில் அங்க இருக்கு. அதற்கு கொஞ்சம் வெளிச்சமும் வேணும், இரவும் ஆயிருக்க கூடாது. அது அந்தந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனை பொறுத்தது. நாமும் வந்து நேர எந்த மனத்துல எந்த ஆரவாரங்களும் இல்லாமல் கிரகணத்தை பார்க்க போற மாதிரி மூன்றாம் பிறையை பார்க்கறதுக்கு நம்மள்கிட்ட வந்து உள்ள வந்து இதர விஷயங்கள் எதுவுமே நம்மளை ஆக்குப்பை பண்ணிருக்க கூடாது. அத போல எப்படி சைலண்டா நாம நிற்க அது உதிக்கிறார் போல ஒரு க்ஷணம் இருந்து காண்பித்து விட்டு போக மூன்றாம் பிறை, அத போல இங்க வந்து காண்பித்து விட்டு போய்விடாது. ஏன்னா அதுதான் நாம். அந்த தருணம் உதிப்பதற்கு முன் தருணம் உள்ள பொருள் தான் நாம். எது நான் உதிப்பதற்கு முன் தருணம் உள்ள அதுதான் நம்முடைய சொரூபம். அதை பார்ப்பதற்கு எப்படி வந்து அந்த கூர்மைத்தன்மை உள்ளில் இருக்க வேண்டும், எப்படி அமைதி அந்த கரணங்களில் நிலவ வேண்டும், எண்ண ஓட்டங்கள் இல்லாத வாழ்க்கை முறையாக உள்ளில் வாழ்ந்து கொண்டு இதற்குன்னு சொசைட்டியை விட்டு போயிடக்கூடாது, குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது, கதாபாத்திரங்களை வெறுக்கக்கூடாது. எல்லாத்தையும் வெறுத்தீங்கன்னா இங்கதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? உங்களுக்கு விவகாரம் பண்றதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட். இது வந்து உண்மையான ஆன்மீகமே அல்ல. இதெல்லாம் பெருசா தோணுச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் இதற்கெல்லாம் எதிரிகள் மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்ககிட்டதான் பிரச்சனை. ஏன்னா உங்களுடைய வாசனைகள் இங்க பலமா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு எந்த ஸ்பெஷலும் எதுவும் கிடையாது. ஏன்னா அது சதா இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் தான் பொய்களை திட்டவட்டமாக இனம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் எண்ணங்களே பொய்கள். எண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நினைப்புகள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உணர்ச்சிகள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொருள் ஒண்ணு சதா வந்து சொரூபமாக தான் தானாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதிலிருந்து நானாக நிலை தடுமாறி உணர்ச்சி மயமாக உடல் மயமாக உலகமயமாக பஞ்ச புலன்கள் மயமாக காலதேச மயமாக வாசனைகள் மயமாக இங்கு விவகரித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா எப்பேற்பட்ட கிராண்டஸ்ட் ஹோம் கமிங் பாருங்க. கிளியர் ஹோம் கமிங், ரிட்டர்னிங் பேக் டு அவர் சோர்ஸ். ஹூ இஸ் ரிட்டர்னிங் அப்படின்னு ஒத்தனும் இல்லை. ஏதோ எழுந்த எண்ணம் அப்படியே தன் பொய்மையை அங்கங்கேயே உணர வேண்டும். அப்படி அப்படியே சாந்தி அடைய வேண்டும், அமைதி அடைய வேண்டும். ஒரு கோவில் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அந்த ஸ்டில்னஸ், யாரும் இல்லாத கோவில், காலியாக இருக்கும் கோவில். இப்ப எல்லா கோவிலும் காலியா இருக்குல்ல, நாளையிலும் திறக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரியாக இருக்கும் அந்த கோவில், அந்த இடத்துல இப்ப எப்படி இருக்கும், இன்னைக்கு எப்படி இருக்கும்? திறக்கப்படாத அந்த கோவில்ல அதே சுவாமியை நீங்க ஆயிரக்கணக்கான முறை சென்று தரிசித்து வந்திருக்கிறீர்கள். உங்க ஊர்ல இருக்கிறவர் தான் இப்ப எப்படி இருப்பார் அவர் இந்த மாதிரி சூழல்ல? அத போல நம்ம உள் சூழலை அந்த மாதிரி வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியும். அந்த பொருள் மேல் நாட்டம் இருந்தால், அதற்கோசரம் தவித்திருந்தால். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் காணல் நீர், நம்முடைய நினைப்புகளால் உண்டாகி கொண்டிருக்கின்றது, உணர்ச்சிகளால் உண்டாகி கொண்டிருக்கின்றது. நான் வந்து அழுந்த அழுந்த இந்த உலகத்தை சார்ந்தது. அந்த தற்போதம் வந்து தணியணும், அடங்கணும். அடங்கி அப்பொருளை காண்பதற்கு அது எப்பேற்பட்ட அமைதியை கொள்ள வேண்டும், எப்பேற்பட்ட கூர்ந்த உண்முக பார்வையை வைத்துக் கொள்ள வேண்டும், நுட்பத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், புத்தி கூர்மை அறிவு மயமாகவே உள்ளே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றத வந்து பகவான் வந்து இங்க ஆயுதமா எடுத்து சொல்லுது. இந்த செய்யுள்ல சொல்லுது. அந்த செய்யுள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். செய்யுள் எண் வந்து 28. பகவான் ரமண மகரிஷி அவர்களின் ஸ்ரீ ரமணர் 102 உள்ளது 40 28 செய்யுள் வந்து இதுதான்.
எழும்பும் மகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சடக்கிக் கொண்டுள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அறி. பஞ்சலைன் என்ன இதுல? அகந்தை எழுமிடத்தை கூர்ந்த மதியால் ஆழ்ந்து அறிய வேண்டும் அறி. அகந்தை எழும் இடத்தை, எதுவுமே முக்கியம் இல்லை, அது எழும் இடம். அகந்தை கூட முக்கியம் இல்லை, ஏன்னா சதா அகந்தை தான் இருக்கு. அதனால பெருசா அதை கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டம் இல்லை, ஏன்னா நாம்ன்றது அகந்தைங்க, சந்தேகமே படாதீங்க. ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் வந்து ஒரு அம்மா வந்து கேள்வி கேட்டாங்க, ஒரு அன்பர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாங்க. நம்மள நிறைய உணர்ச்சிகள் எல்லாம் சொல்லி அவங்க பாவம் கேட்டாங்க. நான் மறுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க வந்து விதவிதமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த கேள்வி என்னன்னுட்டு. நான் கூட அதை இது பண்ணேன். இந்த கேள்வி இப்ப எங்கேயோ இல்லை. அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு உணர்வா இருந்தது, உணர்ச்சியா இருந்தது, உடம்பு பூரா வைப்ரேஷனா இருந்தது, இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல, ஐ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஐயினுடைய எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அங்க எக்ஸ்பீரியன்சர் இருக்க மாட்டான். அகந்தை எழுமிடத்தை கூர்ந்த மதியால் ஆழ்ந்து அறிய வேண்டும் அறி. எழும் இடம், அகந்தை எழும் இடம், இடத்தை கூர்ந்தமதியால் ஆழ்ந்து அறிய வேண்டும் அறி. அதுக்கு ஒரு உபாயமும் சொல்றார், பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு. பேச்சே இருக்கக்கூடாதுன்னா எல்லா நினைவுகளும் பேச்சுக்கள் தானே, எல்லா மூச்சுக்களும் வந்து நான் உடலளவாக தன்னை பாவித்து அனுபவிப்பவர்களாக அந்தந்த தருணத்தில். இப்ப சின்ன குழந்தைங்களை தான் நம்ம சொன்னோம்னா, ஏய் கொஞ்ச நேரம் பேசாம இருந்தோம்னா, அந்த பேசாம இருக்கிறத கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பண்ணி காமிக்கும் அது, இல்லையா? ஒரு நாலு குழந்தைங்க இருக்க வச்சுங்க, ஏய் இப்ப உன்னதானே பேச வேண்டாம்னு சொன்னேன், நீ ஏன் பேசுற, நீ ஏன் பேசுறன்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம மடக்கி 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 பேச வேண்டாம் பேச வேண்டாம்னு சொன்னா கூட உள்ளுக்குள்ள ஒண்ணுத்த ஒண்ணு பார்த்து சிரிச்சுக்கிட்டு வாயை மத்தனம் பொத்திக்கிட்டு இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள அதுகளுக்கு நினைப்புகளா இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் ஆன்ம ஞான அனுபவம் இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டா? இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் சீரியஸ், இட் இஸ் நான் சீரியஸ். இது வந்து அன்பு மயமே, பரிவு மயமே, கருணை மயமே, நேசமயமே, பாசமயமே, ஆசை மயமே. ஏன்னா ஆன்ம பொருள் வந்து கல்லு போல இருக்கிற ஒரு ஜடப்பொருள் இல்லை, அது உணர்வு. அது பேர் அறிவு உணர்வு, இருப்பு உணர்வு. அது ஒன்றுதான் சத்தியம். இந்த பிரபஞ்சம் சத்தியமே அல்ல. பிரபஞ்சத்தை நம்முடைய நினைப்புகளாலும் மரப்புகளாலும் வைத்துக் கொண்டிருக்கும் நாம் சத்தியம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது பகவான் ரமண மகரிஷி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு இடத்தை சொல்லியிருக்காருனா, இந்த மாதிரியான ஒரு உபாயத்தை சொல்லியிருக்காருனா, நீங்க நினைச்சு பாருங்களேன். அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் தேட வேண்டி முழுகுதல் போல், காண வேண்டி முழுகுதல் போல், நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல், கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும் அறி. அப்புறம் அதுக்கு முன்னாடினா அறிய வேண்டும் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஒரு நாலு நாள் முன்னாடி இந்த கேள்வி வந்தப்போ இதுக்கு எப்படி, அதாவது அவங்களுக்கு அப்படியே எதிர்மறையா நான் பதில் சொல்லணும். எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது, அந்த அனுபவத்தில் ஒரு கோல்டன் லைட் அப்படியே எனக்குள்ள உள்ள போச்சு, அது என்னவோ பண்ணிச்சு என்னெல்லாம் அப்படின்னு உடல் உணர்ச்சிகளாக மன உணர்ச்சிகளாக அது நிகழ்த்தியதையெல்லாம் இவர்கள் கண்டவர்களாக, இன்னும் கூட உடம்பு பூரா அந்த வைப்ரேஷன் இருக்கு, இந்த சந்தோஷத்தை என்னால தாங்க முடியல, இது என்ன அனுபவம், எனக்கு கொஞ்சம் விளக்கங்கள் ஐயான்னு ஒரு கேள்வி வந்திருந்தது. அதுக்கு பதில் சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஏன்னா எல்லாம் வந்து எதிரிட்டு நானுன்றதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் அல்ல,
நான் எழுமிடம்னா அங்க நான் எப்படி இருக்க முடியும்? அந்த இடம் தான் இருக்கும். அந்த இடத்தை தான் பார்க்க சொல்றாரு. ஒரு குளத்துலயோ இல்லாட்டி ஸ்விம்மிங் பூல்லையோ, ஸ்விம்மிங் பூல்லையாவது ஒரு வாட்ச் கீழே விழுந்துருந்ததுன்னா, வாட்டர் ப்ரூஃப் வாட்ச், அதை எடுக்க போனா மேலேந்து கூட தெரியும் யாரும் இல்லைன்னா. ஒரு குளத்துல பாசி நிறைந்த குளத்துல ஒரு குழந்தை வந்து எதையோ ஒரு பொருளை போட்டுட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒரு வளையல் கழிந்து விழுந்துருச்சு, அது அவங்க தந்தையார் வந்து எடுத்து கொடுக்க போறாருனா, உள்ள போனவர் கரையில எத்தனை பேர் நின்றுந்தாலும் உள்ள போனவருக்கு கரையை பத்தியோ கரையில நிக்கிற தன் மகள் தன் குடும்பத்தினர் இந்த காஸ்ட்லியான அந்த டைமண்ட் கொண்ட ஒரு வளையல், டைமண்ட் வளையல்னே வச்சுக்கோங்க, அதை எடுக்க போன இவர் இதுவுமே இருக்காது. அவர் மனத்துக்கு முன்னாடி அவர் வாங்கி தன் மகளுக்கு அணிவித்த அந்த வைர வளையலோ வைர மோதிரமோ அதை பத்திய பரிமாணம் தான் இருக்கும் அவருடைய மனத்துல நினைவா. இங்க வந்து அதே போல பகவான் என்ன சொல்லுதுன்னா, அகந்தை எழுமிடத்தை, எழும்பும் அகந்தை எழுமிடத்தை, அகந்தை எழுந்துகிட்டே இருக்கு, அகந்தை தான் யாவுமா மாதலால் நம்ம செய்யுள் பார்த்தோம், யாது ஈது என்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர்னு பார்த்தோம் முதல் செய்யுள்ள, அகந்தையே யாவும். என்னன்னா இங்க வந்து நம்ம விழிப்பு நிலை இஸ் ஈக்குவல் டு பொய்யான தனியான ஆப்ஜெக்ட் போல, தனித்துவம் கொண்டவர்கள் போல, தனித்த உயிராக இருப்பவர்கள் போல, தனித்த உயிர்ச்சி உணர்ச்சிகளாக இருப்பவர்கள் போல, இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நினைவுகளிலும் உணர்ச்சிகளிலும் உடலிலும் உலக பற்றுக்களிலும் உறவுகளிலும் மண் பெண் பொன், மண் ஆண் பொன் இப்படி வேணா போட்டுருக்கோம். ஏன்னா மனிதர்கள் தானே, பெண்ணுக்கும் ஆண் மேல ஆசை, ஆணுக்கும் பெண் மேல ஆசை, இதெல்லாம் இயற்கையா கெமிக்கல்ஸா வந்துட்டே இருக்கு. ஸோ எல்லாமுமே ஏற்றப்பட்டவைகள் மனத்தில், மனமே ஒரு பாஸ்ட் ஜங்கி ஆடு இப்படி இருந்து கொண்டிருக்கு. ஸோ அகந்தா தான் எல்லாம். ஸோ எழும்பும் அகந்தை அதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டார், எம்பாட்டிக்கா சொல்லிட்டார், வாயாம எழும்பி கொண்டிருக்கின்றது. எழுச்சி பெறுவது தற்போதம், எழுச்சி பெறுவது தனித்த ஜீவ உணர்ச்சி, அந்த உணர்ச்சியே வந்து பொய்யான உணர்ச்சி. உணர்ச்சியை நீ தேட வேண்டிய அவசியமே இல்லை, உணர்ச்சி எழும் இடத்துல நீ கான்டாக்டவை, உன்னுடைய புத்தி பார்வையை கூர்மையாக்கி சதா அதில் தோய்ந்திரு, ஜெயித்து விடுகின்றாய், நீ ஆன்ம பொருளாகவே ஆகி விடுகின்றாய். ஏன்னா உனக்கு மர்ம முடிச்சுக்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துடுறது, பிரபஞ்சமே முடிவுக்கு வந்துடுறது. ஏன்னா நீ உதிக்கும் தானம், நீ என்கின்ற உன்னுடைய நான் உணர்ச்சி உதிக்கும் தானம் பிரம்மாண்டமான உள்கடந்த கடவுள் தன்மை துலங்குகின்ற இடம், கர்ப்ப கிரகம். விசாரத்தோடைய கம்ப்ளீட் அதாவது ஒரு தெளிஞ்சவர் வந்து கிளியரா மேப் போட்டு கொடுக்குற மாதிரி, ஜிபிஆர்எஸ் போட்டு கொடுக்குற மாதிரி, அகந்த எழும் இடம்தான் கம்ப்ளீட்டா ஆன்மீகத்தினுடைய முடிவு பெறுகின்ற ஜீவன் முக்தி நிலையை அடைகின்ற அந்த தலம், அதற்குண்டான உபாயத்தை வந்து பகவான் வந்து இந்த பாட்டுல சொல்லுது. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன, எழும்பும் அகந்தை, சதா ஒரு பந்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துருச்சுன்னா மேல மிதந்துகிட்டே இருக்கும், யாராவது குழந்தை வந்து அதை எடுத்துக்கிட்டு உள்ள தண்ணிக்குள்ள போனான்னா கூட அப்படி அப்படி விட்டான்னா டப்னு மேல வந்துடும், அதுக்குள்ள இருக்கிற காத்துனாலே அது ஜிம்பிக்கிட்டு மேல வந்துடும். அத போல எப்பப்பான் நம்மளுடைய அகந்தை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உலகத்து மேலதான் அதுக்கு பற்று, எண்ணங்கள் மூலமாக உலகத்தின் மேல் பற்று, உணர்ச்சிகள் மூலமான உலகத்தின் மேல் பற்று, பொருட்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக, சகலத்து மூலமாகவும், நினைவுகளாகவே அந்த எப்படி பந்துக்குள் இருக்கும் காற்றானது தண்ணீரில் அதை முழுக விடாதோ, அப்படி எழுந்துட்டு வெளில வரவழைக்குதோ, அதே போல நம்ம எப்போ சூப்பர்ஃபிஷியலா, சூப்பர்ஃபிஷியல் மைண்டுன்னு வாங்க, எது சர்ஃபேஸ் மைண்ட, கான்சியஸ் மைண்ட, கான்சியஸ் மைண்ட்னா என்ன, நினைவு மரப்புகளாக இருக்கும் நம்மளுடைய விழிப்பு நிலை, இதுதான் கான்சியஸ் மைண்ட். ஆபரேஷன் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்றாங்க இந்த கான்சியஸ் மைண்டுக்கு, இதுதான் நிறைய நினைச்சுக்கிட்டே இருக்கும், பயந்துகிட்டே இருக்கும், ஏன்னா எண்ணங்கள் உணர்ச்சிகள் சதா, ஃபர்ஸ்ட் இதை செடேட்டிவ் கொடுத்துட்டு
லோக்கல் அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒட்டுமொத்தமா அனஸ்தீஷியா கொடுத்து அவன் அப்படியே தூங்க வச்சிருவாங்க, மைண்டை எஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நினைவுகள் மறப்புகளால் ஆன உணர்ச்சிகளால் ஆன அந்த ஜீவத்துவத்தை அப்படியே சைலன்ஸ் பண்ணிட்டு அந்த உடம்ப வந்து ஒரு வெஜிடபிள் போல வந்து ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிறவி வந்து மெய்ஞானிகளுக்கு வந்து முடிக்க வேண்டிய பிறவி, கடைசி எக்ஸாம். முமுக்ஷூன்றவன் சாதகன்றவன் வந்து துடிச்சுக்கிட்டு இருப்பான், எப்ப வந்து தனக்கு ஒரு உடல் கிடைக்குமா, அந்த உடல் அந்த மனித தேகத்தை கொண்டு அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சையும். குரு கிடைக்க மாட்டாரா, எனக்கு உபதேசம் கிடைக்காதா, நான் அடைய வேண்டிய அந்த கதியை அந்த ஜென்மத்திற்கு முடிக்க மாட்டேனா அப்படின்னு பதறிக்கிட்டு இருப்பான். அதுல உத்தம சிஷ்யன்றவன் என்ன எப்படி இருப்பான், சதா வந்து குருவின் மேல் காதல் கொண்டு பைத்தியம் போல பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான், அவரை விட்டு விலக மாட்டான். ஏன்னா அது அது அதுக்குன்னே வந்திருக்கு. குருன்றவர் யாரு, பொருளை துல்லியமா காண்பிக்கின்றவர். இதோ காமிக்கிறாரா இல்லையா பகவான் ரமண மகரிஷி. சோ அகந்தை எழும்பிக் கொண்டே இருக்கும், அகந்தையாக வாழ்ந்து விடாதே, வாழ்க்கையை கழித்து விடாதே. சோ எழும்பும் அகந்தை எழுமிடத்தை இங்கேந்து எழுது உடம். அதாவது எழும்பும் விதம் வந்து உணர்ச்சிகளாக எண்ண ஓட்டங்களாக புற உலகத்தின் பொய் உலகத்தை பொய் உலகத்தின் பற்றுக்களாக பொய் உலகத்தை தொடர்ந்து நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக நம்ம சத்தியமாக்கிக்கிட்டு இருக்கோம். அதை சத்தியமாக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய நான சத்தியமாக்கிக்கிட்டு இருக்கோம். அதை சத்தியமாக்கும் போது என்னுடையன்றவைகளை நாம் சத்தியமாக்கிக் கொண்டிருக்கின்றோம். சோ நான்களும் என்னுடையவைகளும் சதா விழித்துக் கொள்வதே, விழிப்பு நிலைக்கு வருவதே கர்மமயமாக வருவதே வந்து வாசனைகளால். அந்த வாசனைகள்ன்றது இந்த பிரபஞ்ச மனமாகவே ஆப்ஜெக்ட்ஸ் மயமாக, இன்னும் ஒரு குழந்தை பிறக்காத கருவா கூட அங்க இருந்துட்டு இருக்கு. நீங்க சகஜமா பாருங்களேன், தினம் தினம் நம்ம ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழிப்பதும், இல்லாட்டி கனவுலேருந்து தடான்னு முழிச்சுக்கிறதும். கனவுலேருந்து நம்ம எப்படி முழிச்சுக்கிறோம், கனவுல கிட்டத்தட்ட சில சமயத்துல வந்து வி டை, செத்தே போயிடுறோம், செத்தே போயிட்டோம், ஐயோ செத்து போயிட்டேனே அப்படின்னு இருக்கும்போது ஒரு முழிப்பு எங்கிருந்து வருது, பார்த்தா நிஜமா முழிச்சுக்கிறோம், செத்து போன மாதிரி கனவு காண்டோம், மாயாஜாலம் போல நடக்கல, அங்க செத்து இருக்கோம். விழிச்சு பார்த்தா அது கனவு, அத கனவுன்னு சொல்றோம். அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு போது ஒண்ணும் இல்லை, கனவு இல்லாம தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு விழிச்சுக்கிறோம், அது பேர் விழிப்பு நிலை. விழிப்பு நிலைக்கு விழிக்கப்பட வைக்கப்படுகின்றோம், விழிக்க வைக்கப்படுகின்றோம், விழிப்பு நிலைக்கு விழிக்க வைக்கப்படுகின்றோம். கனவில் இருந்து கனவு, கனவில் இறந்திருந்தால் கூட நம்மளுக்கு விழிப்பு நிலையில கர்மாக்கள்ல தேக லோக சாஸ்திர வாசனைகள்ல தொடர்ச்சியா இன்னும் அந்த பௌதிக உடலை கொண்ட வாழ்வு முடியக்கூடாதுன்னா அதுக்கு முழிச்சுக்கிறோம். கனவுல செத்து போயிட்டோம், முழிச்சுக்கிறோம், அப்ப நல்ல வேலை கனவு, தினம் தூக்கமே இறப்பு. ஆக்சுவலா தூக்கத்துல விழிச்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய மாயாஜாலம் தெரியுமா, அடான்னு முழிச்சுக்கிறோம். சோ இந்த விழித்துக் கொள்ளுதல், விழித்துக் கொள்ளுதல், கனவுல இறந்திருந்தால் கூட விழித்துக் கொள்ளுதல், விழிப்பு நிலை காட்டு வந்து கனவுன்னு அதை புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல், நல்லவேளை கனவுன்னு அதுல தப்பிச்சா மாதிரி நினைத்துக் கொள்ளுதல், தினந்தினம் நல்ல உறக்கத்திலிருந்து அப்படியே விழிப்பு நிலைக்கு வருதல். இந்த விழிப்பு நிலைக்கு வருதல், விழிப்பு நிலைக்கு வருதல்னா என்ன, இதுதான் அகந்தை எழும்பும் விதம், சதா எழும்பிக் கொண்டே இருக்கின்றது தேக லோக சாஸ்திர வாசனைகளாக. அதற்குண்டான அந்த ஜீவ ஜீவ போதமாக அது பேர் தான் அகந்தை. தற்போதமாக அறியாமையாக நான் பாவமாக என்ன எழுந்த உடனே என்ன பண்ண போறோம், உணர்ச்சி மயமா எண்ண ஓட்டங்கள்ல அப்படியே சஞ்சரிக்க போறோம். அப்போ ஒரு முமுக்ஷுவானவன், சாதகம் செய்கின்றவன், தன்னை அறிய வேண்டும் என்ற வேட்கை கொண்டவன், இந்த எண்ணங்களோட சங்காத்தை வச்சுக்கிட்டு இங்க வாழறதுக்கு அவன் வந்திருக்கான்.
உணர்ச்சிகளை கொண்டாடிக்கிட்டு அவனுடைய உடைமைகளை கொண்டாடிக்கிட்டு என்னுடைய லேண்டு, என்னுடைய மண்ணு, என்னுடைய பொண்ணு, என்னுடைய பெண்ணு, உறவு, ஆணு, கணவன், மனைவி, உறவுகள், தேசம், குழந்தை, குட்டி, எல்லாமுமே உணர்ச்சிகள், பந்தங்கள், தாட்ஸ், எண்ண ஓட்டங்கள் எல்லாம் எங்கே உதிக்கின்றது? உண்மையான ஆன்மீகம் என்பது எது? நம் சொரூபத்தில் ஐக்கியமாவதுதானே இங்க வந்து நம்மளுடைய பர்பஸா இருக்கணும். அப்பேற்பட்ட உத்தம பக்குவிக்கு தவித்து கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு உபாயத்தை அற்புதமா சொல்றார் பகவான். என்ன சொல்றார்? சதா எழும்பிக் கொண்டே இருக்கும் வாசனைகள், அகந்தையாக தற்போதமாக தேக லோக சாஸ்திர வாசனைகள் உலகமாகவும் உன்னுடைய உறவுகளாகவும் உன்னுடைய வகைகளாகவும் நீயாகவும் உதித்து கொண்டே இருக்கும், உதித்து கொண்டே இருக்கும். இது சகஜம். இது பேர் வந்து பிறவி. நீ எதுக்கு வந்திருக்க? இல்லைங்கய்யா, நான் வந்து முடிக்க போறேன், எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டான்னு எங்கிட்ட சொல்லாத. உனக்கு வேண்டான்னு சொன்னேன்னா உனக்கு இந்த பிறவி பொய்யின்றத நன்றாக உணர்ந்து தெளிந்து எந்த கதி இருக்கோ அதை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு கடைசி சொல்ல இதுல ஈற்றடியில சொல்றார் பதில. கூர்ந்தமதியால் ஆழ்ந்து அறிய வேண்டும். யூ வில் ஹாவ் டு நோ, யூ வில் ஹாவ் டு ரியலைஸ், யூ வில் ஹாவ் டு என்லைட்டன், யூ வில் ஹாவ் டு அட்டைன் செல்ஃப் ரியலைசேஷன். உன்னை நீ அறிந்தே ஆக வேண்டும். அது ஒன்றுதான் உனக்கு முக்தியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கடைசியில ஈற்றடியில வருது. ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா எடுத்துக்கிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? சதா வந்து தற்போதம் தான் எழுந்து உணர்ச்சிகளாக மறைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மறைப்பே வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதால் ஒரு உணர்ச்சி இன்னொரு உணர்ச்சி, பல எண்ணங்கள் வேறு சில எண்ணங்கள், இப்படி வந்து 24 மணி நேர வாழ்க்கையும் போய்கொண்டிருப்பதால் மறைப்பு சதா வந்து மாறுபாடு கொண்ட மனம், மாறுதல்கள் கொண்ட மனம், உணர்ச்சிகள் கொண்ட வேறு வேறு உணர்ச்சிகள் கொண்ட மனம் ஒரு விழிப்பு நிலையிலேயே இப்படி இருப்பதால் இது நடந்து கொண்டே இருக்கும். சோ இப்போ இப்படி வந்து இதெல்லாமே யாருக்கு நடக்கிறதுன்னு பார்த்தா அதுல மைய புள்ளியில நீதான் இருக்கின்றாய். நீதான் அகந்தை. நான் என்கின்ற இவன் தான் அகந்தை. இவனுடையவைகள் தான் அகந்தனுடைய குழந்தைகள். சோ இவர்கள் சதா எழும்பிக் கொண்டே இருப்பார்கள் இவனிடம். சோ அவர்கள் எழும்பிக் கொண்டிருப்பது என்பது சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து பிரபஞ்சம். இதை தவிர பிரபஞ்சத்தினுடைய இலக்கணத்தையும் அங்க முடிச்சு போட்டுடுறாரு, முடிச்சு போட்டுடுறாரு, கையில கொடுத்துடுறாரு. சோ இதுதான் பா, இதுல வந்து நீ தாபம் கொண்டு வந்து என்ன கேட்கிற, நான் இப்ப உபாயம் சொல்றேன். என்ன உபாயம் சொல்றேன்? அது எழுமிடம், எழும்பும் அகந்தை எழும் இடத்தை எப்படி பார்க்கணும்? தண்ணிக்குள்ள போய் தாம் தன் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த அந்த வைர மோதிரம் அது அங்க விழுந்திருக்கு, குளத்துல விழுந்திருக்கு. அதுக்குள்ள போனவன் எப்படி போவான்? அதே ஒரே கருத்தப்ப, வேற சிந்தனையே கிடையாது. புற உலகத்தை இமிடிட்டா மறந்துடுவான், உள்ள போயிட்டான். உள்ள போனவன் அதே தான் தேடிக்கிட்டு இருப்பான். என்னென்னவோ இருக்கும் கீழே குளத்துல, அதெல்லாம் அவன் பார்வைக்கே தெரியாது. அவன் குறிப்பாக தேடுவது அது எங்கே கடைசியாக குளித்து கொண்டிருந்தால், நீந்தி கொண்டிருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் மாத்திரம் கேட்டுட்டான், பார்த்துட்டான். கூட்டமா தான் வந்தாங்க. இப்ப திருப்பி அவன் மாத்திரம் உள்ள போயிருக்கான். உள்ள போனவன் எக்ஸாக்டா அந்த பொருளை தவிர வேற எதுவுமே கிடையாது. அத போல இங்க வந்து புற உலகத்துல பஞ்ச புலன்கள் மூலமாகவும் உடம்பு மூலமாகவும் பொருட்களில் அனுபவித்த இன்ப துன்பங்கள் மூலமாகவும் சகலத்தையும் இங்க முடிச்சுட்டான் பக்குவி. எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம். அதனாலதான் நான் சொன்னேன், அந்த அன்பர் என்னை கேள்வி கேட்டப்போ அதுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா ரொம்ப ஆசையா கேட்கிறாங்க இந்த மாதிரிலாம். வைப்ரேஷன் உடம்புக்கு வருமோ, ஒரு தனித்த அனுபவமா இருக்குமோ, தான் அடைஞ்சிட்டோமோ அப்படின்லாம் அதுல எட்ஜுக்கு போயிருக்காங்க அவங்க. அற்புதமான அனுபவம், அவங்களே அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டாங்க. இந்த சந்தோஷத்தை என்னால தாங்கவே முடியலன்னெல்லாம் வேற சொல்றாங்க. அதுலயே அவங்களே முடிச்சுட்டாங்க. பட் இந்த மாதிரிலாம் கிடையாதே, இந்த மாதிரி கிடையாதே. புற உலகத்துலதான் இந்த ஜெயிப்பு தோல்வி,
ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடி வந்த பிறகு அந்த வைப்ரேஷன் அப்படியே இருப்பீங்க, ஆனா 10 பேர் 100 பேர் ஓடி வந்து உங்களை தூக்கி கொஞ்சுவாங்க. என்ன ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறீங்க? அது வந்து அடைய முடியாத இது போல இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் இந்த மாதிரி கிடையாது. இருக்கும் ஒரே புருஷோத்தமனான அந்த பொருளாகவே உங்கள் தன்மையை நீங்க உணர போகின்றீர்கள் இல்ல. இது உலகத்தை எல்லாம் முடித்தது தானே. குளத்திற்கு மேல் நிற்கும் அனைத்து ஆராவாரங்களும் அவர்களுடைய சத்தங்களும் கூக்குரல்களும் அங்க இல்ல இங்க இல்லைன்னு அவங்க கத்தினா கூட இவங்க அவர் கேட்காது. அந்த மாதிரி பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு ஒரே குறி பக்குவம் எப்படி இருக்கான்? சதா பக்குவப்பட்டவன் எப்படி இருக்கான்? அவனுக்குள்ளேயே இருப்பான். அவனுக்கு இந்த உலகத்துல பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அவனுடைய கர்மாக்களாக அந்தந்த இடத்தில் பேச வேண்டும், உறவுகளோட உறவாட வேண்டும், பொருட்களை கொடுக்க வேண்டும், வாங்க வேண்டும், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதற்கெல்லாம் அவன் வந்து செத்தவன் போல இருப்பான். ஏன்னா அவையெல்லாம் கர்மங்கள். அந்த கர்மங்களுக்குள் உண்மை பொருள் இல்லை. அந்த நான்களுக்குள் உண்மை பொருள் இல்லை. விவகார உலகத்துல நாம் செய்யற இதுல வந்து நான் இது உண்மை பொருள் இல்லவே இல்லை. விவகரிக்கும் நான்களிலும் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில்களிலும் ஆறவே ஆன்ம பொருள் இல்லை. இது வந்து அடிப்படை விஞ்ஞானம். அதனால வந்து நான் அதை கண்டேன், என்னுடையது ஆன்ம அனுபவம் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே கண்டவர்கள் போல அது இருந்தா, அதை ஆன்ம அனுபவத்தை ஒருவன் கண்டிருந்தான், நான் அடைந்தேன், நான் அடைந்தவன் அப்படின்னு இவனை சொன்னான்னா, இவன் மனசை சொன்னான்னா, இவனுடைய புத்தியை சொன்னான்னா, கண்டிப்பா அவன் ஆன்ம ஞானமே அடையல. அவன் இல்லாமல் போய் விடுவான். அதுதான் ஆன்ம ஞானத்தினுடையது. அத போல நீரில் விழுந்த பொருளை தன்னுடைய பொண்ணு வந்து அங்க போட்டுட்டு வந்துடுச்சு, தான் வாங்கி கொடுத்ததான், அந்த மோதிரத்தை தேடிக்கிட்டு அவர் போனாலும் புற உலகம் எல்லாவற்றையும் அடியோட தண்ணிக்குள்ள இருக்காரு அவர். நல்ல ஆழமான குளம், ஒரு 20-25 அடி ஆழம் இருக்கும் வச்சுங்க. அந்த இடத்துல அது போட்டுட்டு வந்துடுச்சு. அந்த இடத்துல போய் சின்ன குளம் தான். கரெக்டா அந்த பொருளை தவிர வேற பிரஜையில அவருக்கு வேற ஒண்ணுமே இல்லை. கண்ணுக்கு அந்த காகல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, நல்ல டீப் டைவிங்க்கு வேண்டிய எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப போகும்போதும் கண்கள் வந்து அதை தேடிக்கொண்டிருக்கின்றது. இதுவரை புத்தியில் இருப்பது அது ஒன்றுதான், வேற ஒன்றுமே இல்லை. இங்க வந்து ஆன்ம ஞான சாதகனுக்கு, உத்தம பக்குவப்பட்ட சிஷ்யனுக்கு, அவனுக்குள்ள இருக்கும் அந்த புத்தியினோட பார்வை என்ன இருக்கும்? உள்ளுக்குள்ள என்னெல்லாம் வந்தா சச்சா நகர 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 என்ன நினைப்பா மாறுற, என்ன உணர்ச்சியா மாறிக்கிட்டு இருக்க, இங்க கூட வந்துட்ட உள்ள அப்படின்னு ஆறவே தன்னுடைய நான்களை வெறுப்பான். நுணுக்கமாக தெரியும் இங்க கூடியா. அது உணரப்படுவதே கைவல்ய ஸ்திதின்ற ஒரு ஸ்திதியில்தான் அது உணரப்படுகிறது. கைவல்யம்னா என்ன? ஏகமாக இருக்கும் ஒரு நிலை, ஒன்றாகவே அப்பொருளாகவே இருக்கும் அந்த நிலையை இந்த புத்தியானது அப்படியே தன் உரு இழந்து, நான் இழந்து, என்னுடையவைகள் இழந்து, புறவுலக ஸ்மரணை இழந்து வந்து சொல்றதுக்கே ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. கோர்வையாக இதையெல்லாம் வந்து நினைவுகள்ல வச்சுக்கிட்டு அது படமா பார்த்துட்டு வந்தோம். உடல் அனுபவமா அது, எண்ணத்தினுடைய அனுபவமா? எண்ணத்தினுடைய அனுபவங்கள் தானே தேகலோக சாஸ்திர வாசனைகள். அத்தனை கலைகளும் நுணுக்கமான அனுபவங்கள், புத்தியினுடைய அனுபவங்கள். தெரியுங்களா, ஒரு கவிஞர், ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு மெட்டு போடுறாருன்னா அது இன்டிமேட் அனுபவம். புத்தியில் அந்த மெட்டு வந்து வருகின்றது. அந்த புத்தின்றது கூட ஒன்றுமற்ற தளம். அது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கும் தளம், இறை நிலையே தான். ஆனா அது கூட இறை நிலை இல்லை, அதை கூட கடக்கணும். எல்லா கலைகளும் கடக்கப்பட வேண்டும். எல்லா கலை தன்மைகளும், கலைகளை கொண்ட நான்களும். ஒரு வீணை வாசிக்கப்படுகிறது என்றால் வந்து கை வாசிக்கவில்லை, வீணை அந்த ஒலி நாதத்தை எழுப்பவில்லை,
அவர்களுடைய ஆன்மாவே வந்து புத்தியில் குடிகொண்டு அந்த மாதிரியாக அவர்கள் உடல் மூலமாக அந்த விரல்கள் மூலமாக அந்த வீணை மூலமாக அந்த அற்புத நாதத்தை எழுப்பி கொண்டிருக்கின்றது. ஆன்மா பாடிக்கொண்டிருக்கின்றது. சகலமுமே ஆன்மாதான், ஆனா கலைகள் எல்லாம் அதனுடைய கலைகள் எல்லாம் இன்னும் செய்பவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கலைஞர்கள் உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் புத்தியில். அது எல்லாம் ஆன்மஞானம் ஆகாது. அப்படின்னா கலைஞர்கள் எல்லாரும் ஆன்மஞானிகள் ஆயிடுவாங்க. ஆன்மஞானிகள் ஆனா இங்க வந்து அவங்களுக்கு பதட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது. இங்க பொருள் நோக்கம், கிளாப்பு, அவார்டு, விருதுகள், உடம்பு எதுவுமே வராது. அது நடக்கும்போது அவனுடைய நான் துவம்சமாய் அழிஞ்சு போயிருக்கும். யாரு அந்த உணர்வுல இருந்தான்றது கூட உனக்கு தெரியாது, எப்படி இருந்தான்றது கூட தெரியாது. அப்படின்னா என்னங்க இது, அப்படிலாம் இதெல்லாம் ஆன்மஞானம் பண்ணக்கூடாதுங்களா? சே 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 சே, இது வந்து அற்புதமான உள்கடந்த கடவுள் நிலையே உண்மையா. பிரபஞ்சமே அதில் தான் தோய்ந்திருக்கின்றது. ஒரு சிறு பூச்சி பிறப்பது கூட, கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி பிறப்பது கூட வந்து ஆன்ம பொருளின் சந்நிதியை. ஒரு செல்லாக நாம் நம் தாயின் வயிற்றில் கருவாக உருவாவது கூட ஆன்ம சந்நிதிகள். ஆன்ம சந்நிதி தான் சகலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அப்பேற்பட்ட இடத்தை அந்த ஒரு உயிரணுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதற்கும் நுட்பமானது புத்தியினுடைய கூர்மையான பார்வை. அதுவும் எப்படி இருக்கணும், நீரில் விழுந்த பொருளை காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும். ஆழ்ந்து அறிய வேண்டும். சும்மா எல்லாம் போயிட்டு வந்துட்டு பாட்டு டியூன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காது. எனக்கு நான் போனேன்னா குளத்துக்குள்ள போனேனா அப்படின்னு உள்ளே உள்ள போயிட்டு இருக்கும் போதே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காது. இதை போய் எப்படி வெளில வந்து சொல்றது, நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஹீரோயிக்கா. ஏன்னா நான் விடாது, நான் இறப்பதே இல்லை. அதுதான் சொன்னேன் நான், தூக்கத்திலேருந்து நம்ம எழுந்துக்கிறதே வந்து தூக்கத்திலேருந்து நம்ம எழுந்து போன்றதே நம்மளுக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. தூங்கிட்டே இருக்கோம், டவால் எழுந்து பார்த்தா விழிப்பு, பழக்கத்தினால விழிச்சுக்கிறோம். நம்ம விழிப்புக்கு தான் பழக்கப்பட்டிருக்கோம், தூக்கத்துக்கு பழக்கப்படல. சாந்தத்துக்கு பழக்கப்படல, அமைதிக்கு பழக்கப்படல, அச்சலத்தன்மைக்கு பழக்கப்படல. புத்தி விவகரிப்புக்கு தான் பழக்கப்பட்டிருக்கு. விவகரிக்க வைப்பதற்கு வேற, நான் வேற வந்து ஒரு உண்மையான ஆள் போல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்ப இவன் வந்து உணர்ச்சி மயமாவானா, இவனோட சேர்ந்து இவனை குதிக்க வைக்கலாமா, ஆர்ப்பாட்டம் பண்ண வைக்கலாமா, இவன் இந்த பிரபஞ்சத்துல அல்லாட வைக்கலாமா, எண்ணமயமாக அலைய வைக்கலாமா, உணர்ச்சி மயமாக அலைய வைக்கலாமா அப்படின்னு எல்லாம் அது காத்துக்கிட்டு கிடக்கு. அதுக்கு நடுவுல நம்மளுக்கு வந்து இப்பேற்பட்ட வந்து ஒரு மகரிஷி வந்து இப்பேற்பட்ட விஞ்ஞானத்தை, பிரபஞ்சமே விவரிக்காத விஞ்ஞானத்தை அது அடைய வேண்டிய அந்த 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 தருணத்தை, அந்த அந்த தருணத்தில் அந்த புத்தி, அந்த மனம், அந்த தனித்துவம் அனைத்தும் அற்றதாக வெறும் ஒரு பார்வை. அந்த பார்வையை கூட பார்ப்பவன் இல்லை. அதற்கு ஒரு உதாரணம் கொடுத்து சொல்லுகின்றது இதுல பகவான். இப்ப போயிடுவோம் உள்ள, பாட்டுக்குள்ள போயிடுவோம். தண்ணீரில் விழுந்த ஒரு வஸ்துவை கண்டெடுக்கும் பொருட்டு ஒருவன் அந்நீரில் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு முழுகுதல் போல் அனைத்திற்கும் முதலில் நான் என்று கிளம்பும் அகந்தை எங்கிருந்து எழுகின்றதோ அந்த மூலஸ்தானத்தை இடத்தை எண்ணங்களாகிய பேச்சையும் மூச்சையும் அடக்கி கொண்டு, எண்ணங்கள் தாங்க மனம், மூச்சுன்றது வந்து உணர்ச்சி. உயிர் உணர்ச்சியில வந்து நம்ம வந்து உயிர் தான் உணர்ச்சியா இருக்கு, உடம்பு உணர்ச்சி தான் மூச்சா இருக்கு, பேச்சு வந்து மனம், எல்லாம் தாட்ஸ். அதனாலதான் லேயர் லேயரா நம்ம அழகா வந்து நம்ம சாதக காலத்திலயும் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப நேரம் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இருந்தோம்னா ஒரு லெவல்ல இருக்கும்னு அர்த்தம்.
உடல் ஸ்மரணையே மூச்சு போறது வரதே கூட தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க எண்ணங்களையும் கடந்துட்டீங்க, உணர்ச்சிகளையும் கடந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், திட்டவட்டமா. அதனால உங்களுக்கு வந்து உள்ள என்னமோ இனம் புரியாத, ஏன்னா அங்க மூச்ச கடந்தீங்கன்னா உணர்ச்சிகளை கடந்தீங்கன்னா நீங்க இல்ல, பரம்பொருளே இருக்கு அங்க. அது உங்களோட உங்களோட சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப கிடைக்கிறது வந்து குணங்கூறியற்ற ஒரு அச்சலத்தன்மை, ஒரு பேரமைதி, இதெல்லாம் பரம்பொருளுடைய லட்சணம். இது எல்லாம் கூட அஞ்சு கோஷங்களுக்கும் பாயும். அந்த முகத்துல வந்து அப்பேற்பட்ட தெய்வீக தேஜஸ் வந்து ஜொலிக்கும். மூச்சு அடக்கி கொண்டு பேச்சு அடக்கிறது முதல்ல, எண்ணங்களே இல்லாமல் மனமே இல்லாமல் இருத்தல் முதல்ல. ஏன் எண்ணமா மனமா இருக்கு? நான் உணர்ச்சி வந்து தன்னை வந்து உயிருள்ள ஒரு உடம்பாக பாவித்து கொண்டு அஸ்திவாரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் உடம்பையே மறந்த அளவுக்கு சகஜ சமாதி. காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரத்துல சில தருணங்கள்ல சித்திச்சதுன்னா கூட ஐந்து கோஷங்களுமே வந்து பரம்பொருள் வந்து வியாபிக்கிறதுனால உங்க அன்னமய கோஷம்னு சொல்லப்படுற உடம்பே ஜொலிக்கும். முகத்திலேயே தேஜஸ் வந்து தாண்டவமாடும், அதாவது தெய்வீகம் தாண்டவமாடும். இதெல்லாம் வந்து சாப்பிடுறதுனால வரதில்ல, நினைப்புகள் மந்திரங்கள் சொல்றதுனால வரதில்ல, லயப்படுத்தி தியானம் பண்றதுனால வரதில்ல, ஒரே பஜன் பாட்டுகள் பண்றது, மந்திர ஜபம் பண்றது, இதனால வரதெல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல், சூப்பர்ஃபிஷியலா டெம்பரரியா மனம் அப்படி 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 வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சுத்தப்படுத்தப்படல, சித்த சுத்தி நடக்கல, ஏகாகிரகம் சிந்திக்கல, நான தேடுற விசாரம் அல்ல அது. இவைகள் எல்லாம் புற உலக சேட்டைகள். இவைகளெல்லாம் லேசம் வந்து உண்மை பொருளை, உண்மை பொருளுக்காக நானை அழிக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, உண்மையே இல்லை. நான் அழிக்கல, மந்திர ஜபம் பண்ணி நானே பெருக்கிறோம், பூஜை பண்ணி நானே பெருக்கிறோம், பாட்டு பாடி நானே பெருக்கிறோம், சொற்பொழிவு எல்லாம் பண்ணி எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு புரியும், எனக்கு தெரிஞ்சது அறிஞ்சது புரிஞ்சது இதெல்லாம் பேசிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே மத்தவங்களும் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரியா இருக்கும். அது உண்மை இல்லை, உண்மையை டேஸ்டே பண்ணல, ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா அங்கேயே வெள்ளி நீக்க வச்சிருக்கு புத்தி. இங்க புத்தி வந்து எண்ணங்களை ஒழிச்சு கட்டிட்டு மூச்சு சுவாசத்தையும் கடந்து ஆழ்ந்த உறக்கத்திலேயே நல்லா தூங்கினாலே முகம் நல்லா இருக்கும் சாதாரணமா. அதுவே லயம், தினம் தினம் தூங்கி இழுக்கிறது என்ன, மனம் புத்தி அகந்த மூணும் லயப்படுத்தப்படுகின்றது, எழுந்துக்கிறோம், அவ்வளவுதான் நடக்குது. நான் யாருல என்ன நடக்குது, ஒட்டு மொத்தமா நான் வந்து எல்லா ஸ்டேஜஸையும் கடந்து மூன்று ஃபியூவல் டேங்க வச்சு ஒரு ராக்கெட்டை மேல அனுப்பிச்சிருந்தா மூன்று ஃபியூவல் டேங்கையும் கீழே அப்படியே கடல்ல தள்ளிட்டு எஜெக்ட் ஆகி அட்மாஸ்பியரை கடந்து எப்படி ராக்கெட்டுக்கு அந்த மொமெண்டம் கிடைக்குதோ, ப்ரொபல்ஷன் கிடைக்குதோ, அதே போல இங்க வந்து தனித்த ஜீவத்துவம் அழியற நிலைன்றது லயமடைந்த நிலை அல்ல. எண்ணங்களை டெம்பரரியா அடக்கிட்டு வந்து திருப்பி ஆசை இருக்கும், அடுத்த நாள் காத்தால திருப்பி மந்திர ஜபம் ஆரம்பிக்கலாமா, சாயந்தரம் மந்திர ஜபம் பண்ணலாமா அப்படின்னு கிக்கு கிடைக்கும், ஒரு கிக்கு, பூஜை பண்றதுக்கு ஒரு கிக்கு, ஸ்தலம் ஸ்தலமா சொல்றதுக்கு ஒரு கிக்கு, பாட்டு பாடுறதுக்கு, பஜன் பண்றதுக்கு, கலைகள்ல திருப்பி திருப்பி முழுகிறதுக்கெல்லாம் ஒரு கிக்கு கிடைக்கும். அதெல்லாம் லயம், லயத்திலேயே ஒரு கிக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த சந்நிதி சுத்தி சுத்தி வரீங்க, அவ்வளவுதான். கர்ப்ப கிரகத்தை எட்டி கூட பார்க்கல. இதெல்லாம் ஆன்மீகமே ஆகாது, உண்மையை பற்றி விசாரமே ஆகாது. உண்மையை பார்க்கறதுன்றது முடிக்கிறது, அதை முடிக்கிறதுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பானவன். சோ அப்படி போல இங்க வந்து எண்ணங்களாகிய பேச்சையும் அவங்க சொல்லல, உணர்ச்சியாகிய உயிர்ப்பாகிய நான் பாவமான மூச்சையும் அடக்கி கொண்டு தன் உணர்வாகி இதயத்தில் ஆழ்ந்து, தூக்கத்துல ஆழறோம், லயமடைகின்றது. என்ன, இவைகளுக்கு அங்க இடம் இல்லை, அங்க ஆன்ம சமஸ்தானம் அது. அந்த ஆன்ம சமஸ்தானம் வந்து இவனுக்கு வந்து, இவன் இப்படி இருக்கிறதுனால நானோட சங்காத்தம் கொண்டவனானதால் நான் என்னுடைய கூட்டங்களை வைத்துக் கொண்டு தனி குடித்தனம் உள்ளேயே எங்க ஆன்ம
சந்நிதியிலேயே லயமடைகிறதுனா என்ன தெரியுங்க அர்த்தம், தனியா பெரிய கடவுளினுடைய கர்ப்ப கிரகத்துக்கு வந்துட்டு அங்க வந்து ஒரு ஓர ரூம்ல உட்காந்துக்கிட்டு கடவுள் சந்நிதிக்கே போகமாட்டேன்னு சொல்ற மாதிரி. ஒரு பெரிய கோயிலுக்கு போறீங்க, உள்ள நிஜமாவே ஆன்ம பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கர்ப்பகரத்துல மூலவர் சந்நிதியில, அதை விட்டுட்டு வா வாசல்லே பிரகாரத்திலேயே உள் பிரகாரத்திலேயே எங்கேயோ ஒரு ஓரத்துல தனியா உட்காந்து உட்காந்து தூங்கிட்டு தூங்கிட்டு உள்ளுக்கு என்னைக்குமே போகாம தினம் தினம் விவகாரமா விழிப்பு நிலைக்கு வர்றதுதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்குது. தினம் தினம் நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு வருதுன்றது என்ன, உள்ள போய் இறைவனை தரிசிப்பதே இல்லை, விழியிலேயே தேங்கி விட்டு அப்படியே இறைவனுடைய ஒரு கிரணம் தான் வந்து விழிப்பு நிலை. சூரியனுடைய ஒரே ஒரு கிரணம், ஒரு சிறு கிரணம் கதிர், அது நம்மளுடைய விளக்க விழிப்பு நிலையா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் லயமடைதல், இதுலயே வந்து நம்மளுக்கு வந்து திருப்தி ஆயிடுறது. அப்புறம் அதை வச்சு வாரி இறைக்கிறோம், வேற அந்த தெம்பு கிடைச்ச தெம்பு எல்லாம் கொண்டு வந்து இங்கே இறைத்து கொண்டு இருக்கின்றோம், அந்த மாதிரி கிடையாது. அந்த இதய செம்மாசனத்துல போய் நேர போய் இத அழிச்சா, இதை அழிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், இது இல்ல எண்ண எண்ணத்தை கடக்கிறதுனா என்ன அர்த்தம், எண்ணுபவன் யாரு, கையு காலா உடம்பு எப்படி எண்ண முடியும், அது அவனுடைய சூரிய கதிர் இல்ல, எண்ணம் இறையம்சம் இல்ல, எண்ணம் அறிவு இல்ல, என்ன எண்ணம் வந்து ஆன்ம பொருள் இல்ல, இருப்பு பொருள் இல்ல, அதே மாதிரிதான உணர்ச்சியும். சோ இப்படி பார்த்து கொண்டே போகின்றான், அவனையே பார்த்து கொண்டு போகின்றான், அவனையே தேடிக்கொண்டு போகின்றான் முமுக்ஷு. எப்படி அந்த வைர மோதிரத்தையோ வைர வளையலையோ அந்த தந்தையானவர் குளத்துல மூழ்கி அது உன்னே கருத்தா போய் அதை போய் அப்படியே பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு புற உலகத்தை கம்ப்ளீட்டா மறந்து தன்னையும் மறந்து தண்ணிக்குள்ள போனாலே பேச்சு மூச்சு அடக்கணும். அப்புறம் கவனம் வேற, தானே தொலைச்ச பொருள், தன் பொண்ணு தொலைச்ச பொருள், விலை மதிப்புள்ள பொருள், சோ அதை போய் எடுக்கிறதுக்கு வேற எண்ணம். சோ அதனால எல்லாம் தன்னுடைய உயிரையும் பணையம் வைத்து அவர் வந்து ஸ்தூலமாக போய் எடுத்து அதை போய் வர்றாரு. ஆனா முமுக்ஷவானவன் என்ன பண்றான், ஐயோ என் உடம்பு ஒண்ணும் கிடையாது, என் உயிரும் ஒண்ணும் கிடையாது, என் எண்ணங்கள்லாம் இந்த பொய் கூத்துக்கள், தேக லோக சாஸ்திர வாசனைகள், இதெல்லாம் கிட்ட சேர்க்க மாட்டான் அவன் உள்ள இருக்கும் பொழுது. இந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இருக்க வேண்டிய பாவமே வந்து அந்த காத்தால ஒரு மணி நேரமும் நைட்டு ஒரு மணி நேரமும் படுக்க போறதுக்கு முன்னாடி இதய சிம்மாசனமான ஆழ்ந்த உறக்கத்துக்கு தான் போறீங்க, அவருடைய கர்ப்ப கிரகத்துக்கு தான் போறீங்க. அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் வந்து தூங்குறவங்க மாதிரியே நீங்க அங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப மெளிரும் பாருங்க, லௌகீக வாழ்க்கையும் மெளிரும். ஏன்னா அது தெய்வீகமே, அது லயமடைதல் கிடையாது. பண்ணி 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 சத்சங்கத்தை இதை ஓயாமல் கேட்டு 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 அப்படியே எப்படி மாறியது என்று தெரியாமலேயே இறைவனிடம் காதல் வயப்பட்டவர்களாக அப்படியே அவரோடைய ஒரேடியா கலந்துடுறது. உயிர் போயிடாது, உயிருக்கு என்ன நாள் இருக்கோ அது வரைக்கும் அது இருக்கும், அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. உயிர் அடைவதே இல்லை ஞானம். உடம்பெல்லாம் தியாகம் பண்ண சொல்லல அவரு, உடல் உயிரெல்லாம் தியாகம் பண்ணி என்னை வந்து அடையெல்லாம் அவர் சொல்லல. ஏன்னா உடம்பு உயிர் எல்லாம் வந்து திடமான தேக லோக சாஸ்திர வாசனைகள். இப்ப போயிடுவோம் பொழிப்புரைக்கு. நீரில் விழுந்த பொருளை எடுக்க விரும்பும் ஒருவன் எப்படி தனது முழு லட்சியத்தையும் அந்த பொருள் ஒன்றிலேயே நிறுத்தி நீரில் ஆழ்ந்து மூழ்குகின்றானோ அதை போல் இதயத்தில் ஆழ்ந்து அகந்தையின் எழுமிடத்தை உணர வேண்டும் என்று அறிவிக்கிறார். இடம் இங்க என்ன, இடம் ஸ்தூல உலகில் என்ன, இழக்கப்பட்ட பொருள், குளத்தில் விழுந்த பொருள், அதை எடுக்கிறதுக்கு உண்டான ஆசை, அதனுடைய விலை மதிப்பற்ற தன்மை, தன்னை விட தன் உயிரை விட தன் பேச்சு மூச்சை விட மதிப்புள்ளது அந்த வைர மோதிரம், அந்த வைர நெக்லஸ், என்ன உழுந்ததோ அந்த பொருள். அதற்கோசம் இவர் வந்து பேச்சு மூச்செல்லாம் தம் பிடிச்சுக்கிட்டு ட்ரெயின்டு வேற. இப்படித்தான் இங்க வந்து வெளியில நடக்கின்ற ஆன்மீகங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. திடமாக ஆட்களை இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நான்களாக, உடலிலும் எண்ண ஓட்டங்களிலும் உணர்ச்சிகளிலும் உலகத்திலும்.
எல்லாம் ஒரு சேர எல்லாரும் ஒரே நானனுடைய மொத்த கூட்டமும் இங்க வந்து ஆன்மீகத்தினால் வெகு விமரிசையாக வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பொய்கள் அதற்கு நேர் எதிர்ப்பாத வந்து உத்தம சாதகனானவன் தன்னுடைய எண்ணங்கள் போவதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, எப்பவுமே அதிலேயே சாந்தமான சந்நிதியை உருவாக்கி கொண்டிருப்பான். நினைப்புகள் வந்ததுன்னா கூட ஐயோ நினைக்கிறதுக்கு கஷ்டப்படுவான்பா, மறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுன்றது இல்ல. நான் உதியாது உள்ள நிலையாவே வாழணும். 24/7 இதற்கு குடும்பம் எதிரி அல்ல, சூழ்நிலைகள் எதிரி அல்ல, பணமின்மை எதிரி அல்ல, உடல் ஆரோக்கியமின்மை எதிரி அல்ல. இதெல்லாம் சொல்றீங்கன்னா இதுக்கு மேலாம் முதல்ல கம்ப்ளைண்ட் போடுறீங்கன்னா இன்னும் உலகத்தை பத்தியே நீங்க புரிஞ்சுக்கல, ஆன்ம ஞானத்தை பத்தியும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். உடல் அனுபவம் மாத்தணும்னு பாக்குறீங்கன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா எல்லா சூழல்களும் வந்து தானாக வந்து உங்களுக்கு அப்படியே வழி காமிச்சுக்கிட்டே இருக்கும், வழி காண்பித்து அழைத்து செல்லும். கர்ப்ப கிரகத்திற்கு குரு எதிரில் வந்து நிற்பார், அதெல்லாம் நடக்கும். அடுத்தது, பேச்சு என்பது எண்ணம், மூச்சு என்பது பிராணனின் இயக்கம், இவை இரண்டையுமே அடக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இது பாத்தீங்களா, இவங்க ஸ்தூலமா புழிப்பற இருக்கும். பேச்சு என்பது எண்ணமா? ஆமா, உள் பேச்சு எண்ணம். மூச்சு என்பது பிராண இயக்கம். ஆமா, ஸ்தூலமா பாத்தீங்கன்னா பிராண இயக்கம். பேச்சு மூச்சு அடக்கணும்னா அங்க ஆக்சுவலா என்ன அர்த்தம், 5 கோஷங்களையுமே ஆழ்ந்த உறக்கத்தை போய் பார்க்க போற பாரு. அவர் சொல்றது என்ன, ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கும். உடனே கேக்கு, எவ்வளவு நேரங்க பண்ணும், நீங்க தூங்கும்பொழுது ஏதாவது நேரத்தை பத்திய ஒரு ஐடியா ஏதானு உங்க கூட இருந்ததா? இவ்வளவு நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கேன், 5 நிமிஷமா தூங்கினேன், 10 நிமிஷமா தூங்கினேன், 5 மணி நேரமா தூங்கிட்டு இருக்கேன். அட நீயே இல்லப்பா, அது பேர் தானே தூக்கம். அதனுடைய மகிமையை, வெறும் தூக்கத்தின் மகிமையை, அதனுடைய தன்மையை அதை உணர்ந்தாலே வந்து என்ன தெரியும், ஐயோ அங்க குணங்குறியே கிடையாது, தேசம் காலமே கிடையாது, நானே கிடையாது. அப்படின்னா என்ன, எல்லா மற்ற விளங்கும் தன்மையில வந்து இந்த மாதிரி பேச்சு என்பது எண்ணம், மூச்சு என்பது பிராண இயக்கம் அப்படின்றது கிடையாது. எப்பவும் சித்தமா இருப்பான் பக்குவி. எந்த ஒரு சூழலையும் வெளி சூழலையும் நான் என்னைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணதா எனக்கே தெரியாது. எதற்காகவும் இதை நான் தவிர்த்ததே கிடையாது. இது உண்மை, அவைகள் எல்லாம் பொய். அது எப்பேற்பட்ட சம்பவங்களா இருக்கட்டும் இந்த பிரபஞ்சத்துல, ஏன்னா அந்த சம்பவங்களுக்கு சம்புவாக இருக்கின்ற இந்த நானே பொய். சம்பவங்களுக்கு அதிஷ்டானமா இருக்கிற நானனுடைய பழைய வாசனைகள் தான் இங்கு சம்பவங்களாக, அவனாக, அவனுடைய எண்ண ஓட்டங்களாக, உணர்ச்சிகளாக வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் வந்து சத்சங்கம் வந்து உங்களுக்கு பலப்படுத்துகின்றது. அடிப்படையில் தைரியமாக உள்ளே செல், எண்ணத்தை கண்டு வெறு வெகுண்டு விடு. நினைப்பவர்களாக இருப்பதை கண்டு பெருமைப்படாதே. அறிதல், தெரிதல், புரிதல் எல்லாம் அடிச்சு ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, நிறுத்து, நில், இல்லை, பாரு எண்ணம் இல்ல, எண்ணும் அவன் இல்ல. அப்படின்னா எண்ணம் எப்படி இருக்க முடியும், எங்கெங்க எண்ணம் நடக்குது நம்மளுக்குள்ள? சதா சதா இதற்கு அறிய வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்லுது. எண்ணம் மனதின் சலனத்திற்கும் பிராணன் கருவிகளின் சலனத்திற்கும் காரணமானதினால் இவை இரண்டும் அடங்கிவிட்ட உள்ளமானது அலைகளற்ற ஆழ்கடல் போலாகின்றது. உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உளமாம் கிளை இரண்டு என்று உபதேசம் தியாரில் கூறியதை காண்க. இவங்க டக்கு 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 டக்குன்னு ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ரெஃபரன்ஸ் அப்புறம்
குளத்துக்குள்ள முழுகினவன் வேற என்ன, இப்ப மூச்சு அடைக்கணேன்னா, இப்ப பேச்சு அடைக்கணேன்னா, இப்ப நினைவுகள் இல்லாம இருக்க, அப்படின்லாம் நினைக்கிறதுக்கே அவன் இறங்கலையே, குதிக்கலையே. அத போல சதா வந்து உள்ளுக்குள்ளேயே இருப்பவர்களுக்கு, உள்ளுக்குள்ளே இருப்பவர்கள் அனைவரும் பாக்கியம் செய்தவர்கள். இது ஸ்டேஜஸ்ல அப்படியே ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி உள்ள போயிட்டு, உள்ள போறதுக்கு நீரில் மூழ்கி குதிக்கிறதுக்கு வேணா ட்ரெயினிங் வேணா நடக்கலாம், அதெல்லாம் பிசிக்கல் ஆக்ஷன்ஸ். இது எதுவுமே பிசிக்கல் கிடையாது, இது உடம்பு சம்பந்தப்பட்டதே கிடையாது, பியூரா அருள் சம்பந்தப்பட்டது. அருளுக்கு வேண்டியது வந்து அர்ப்பணம் தான், சமர்ப்பித்தல் தான், சமர்ப்பணம் தான் வேணும். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் எங்கிட்ட நான் இல்லப்பா, எங்கிட்ட என்னுடையவைகள் இல்லப்பா, அதனால எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நான் டிபெண்ட் ஆகி வாழறதே கிடையாதுப்பா, அருள் எப்படி நடத்திட்டு போறதோ போகட்டும்பா அப்படின்னு ஸ்டேக் வைக்கணும், தூக்கி பணயமா வைக்கணும். எதை, தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், அர்ப்பிக்கணும், அர்ப்பணம் செய்யணும், சமர்ப்பிக்கணும், தாபம் கொள்ளணும். நாம் பிறந்தது இதெல்லாம் மெய்ப்பிக்கிறதுக்கல்ல, வியாக்கியானம் சொல்லுவதற்கல்ல, மற்றவர்களுக்கு வியாக்கியானம் சொல்லுவதற்கல்ல, நமக்கே நான் ஏன் இப்படி இருக்கேன்னா, நான் ஏன் இதை தேடின் போனேன்னா, நான் ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நான் ஏன் இவ்வளவு உணர்ச்சி மயமா இருக்கேன், ஆனா போய விவரங்கட்டத்தனமா உணர்ச்சி மயமா இருக்க, விவரங்கட்டத்தனமா எண்ணங்களா இருக்க, உனக்கு அடிப்படையில பொருள் இருக்குன்னே தெரியாது, அதற்காக நீ வரவில்லை, அவ்வளவுதான். இதனுடைய இதுவே வேற வேற லெவல். என்ன சப்பொருள், எடுத்த எடுப்புல வந்து சந்தேகத்திற்கோ கேள்விக்கோ சந்தேகப்படுபவனே அங்க இருக்கிறதே ஆன்ம பொருளால, குழம்புவதற்கு கூட அங்க ஆன்ம பொருளா இருந்தாவணும். எல்லாவற்றிற்கும் நீ ஆன்ம பொருள் தான் அடிப்படை. அதையே தேண்ட முற்படுகின்றாய்னா சதா சாந்தம் தானே உங்ககிட்ட நிலவணும். இந்த பாதையில இருக்கிறவனை வந்து உலகம் வந்து தூற்றுகின்றதோ அடிக்கின்றதோ உதைக்கின்றதோ என்ன வேணா பண்ணட்டுமே, அதெல்லாம் உடல் மனம் புத்தி அகந்தை சம்பந்தப்பட்டது தானே. இதை இன்னும் வந்து அவர்கள் வேண்டி வரவேற்பார்கள், நான் ஒடுங்கிறதுக்கு நீங்க எல்லாம் என்ன ஹெல்ப் பண்றீங்க, நான் இன்னும் சரியா ஒடுங்கல, என் உடலை திட்டி என்னை திட்டுவதாக திட்டுகின்றீர்கள், என்னுடைய குணங்களை திட்டி என் மனத்தை திட்டுவதாக திட்டுகின்றீர்கள், என்னுடைய புத்தியினுடைய துர்புத்தித்தனங்களை எல்லாம் எடுத்து காட்டி அவைகள் மூலமாக நான் இங்க வாசனை மூலமாக செஞ்ச என்னுடைய செயல்களை எல்லாம் நிந்திக்கின்றீர்கள், இது மூலமாலாம் என்ன பர்ஃபெக்டா என்னுடைய பாதையில என்னுடைய புத்தியை நான் சேரமாட்டேன், என்னுடைய மனத்தை நான் சேரமாட்டேன், என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய உணர்ச்சிகளை, என்னுடைய அறிதல் தெரிதல் புரிதல்களை நான் சேரமாட்டேன் அப்படின்னு மாறாகத்தான் ஒரு பக்குவைக்கு போகுமே தவிர, உலகத்தை திரும்பி பார்த்து என்ன இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அவன் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுக்கெல்லாம் வியாக்கியானம் தனக்கும் சொல்லிக்க மாட்டான், உலகத்துக்கும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். ஐயோ அந்த வேலையை பார்க்கறதுக்கு டைம் இல்லப்பா, நான் அதை பண்ணிக்கிறேன்பான் கிளம்பிடுவான், உள்ளேயே தான் இருப்பான். அகந்தையின் மூலத்தை நாடி விசாரித்து அறிவதற்கு அதி நுட்பமான புத்தியும் வைராக்கியமும் மிக மிக அவசியமாகும். இப்ப சொன்னதும் வைராக்கியம், வைராக்கியம்னா என்ன, விஷயம் நம்ம இங்க ப்ராசஸ் பண்றதுக்கு புத்தியிலையோ மனத்திலேயோ உலகத்திலேயோ அடியோட உடம்புலையோ உலகத்திலேயோ எதையும் அடைவதற்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடல் மனம் புத்தி அகந்தை இந்த ஏரியால ஆன்மஞானம் கிடையாது. அப்படி அது இது கன்விக்ஷன் ஆயிப்போச்சுன்னா இது பேர் வைராக்கியம். இது கிடையாதுன்னா நீங்க அப்புறம் வந்து அவங்க ஆனா உலகம் இருந்துகிட்டே இருக்கும், உலகம் உங்களை ஏசிக்கிட்டே இருக்கும், தூஷித்து கொண்டே இருக்கும், சபித்து கொண்டே இருக்கும், துன்புறுத்து கொண்டே இருக்கும், மனத்தால் துன்புறுத்தும், நீங்க மனம் இருந்ததுன்னா துன்புறுவீர்கள், உணர்ச்சிகளால் துன்புறுத்தும், நீங்க புத்தியா இருந்தீங்கன்னா உணர்ச்சிகளுக்கு துன்புறுவீர்கள். நீங்க தான் இதுல இல்லையே, இதுல இல்லைன்னா இங்க வலிக்குதுன்னா நீங்க இங்க சேர்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். வலி தெரிகிறது என்றால் நான் துன்புறுத்தப்படுகிறேன் என் உறவுகளால் உலகத்தினால் அப்படின்னா யூ பிலாங் டு திஸ் பிளேஸ். எங்க விழிப்பு நிலை வாழ்க்கை தான் சத்தியம் உங்களுக்கு, அவங்களோட இறங்கிட்டீங்க கோதால ஆன்மாவது ஞானமாவது. சோ இதனுடைய இதுவே வந்து பக்குவமே வேற, அதனாலதான் சாதுக்கள்னு சொல்லுவாங்க.
சாதுக்கள்ல நிஜமாவே சாந்தமாக இருப்பவர்கள். சத்துடன் இணைந்தவர்கள் எல்லாம் லயத்தில் இணையவில்லை. லயத்தில் இணைந்த மனது, லயத்தில் அடங்கிய புத்தி, லயத்தில் அடங்கிய அகந்தை துள்ளிக்கிட்டு வெளில வரும். அதனால்தான் எழும்பும் அகந்தைன்னு சொல்றாரு. அது ஓயாம எழும்பிக்கிட்டே இருக்கும்பா. நீ இந்த ஆன்ம ஞானத்துக்கு ஆசைப்படுறியா? எழும்புற அகந்தை எல்லாம் ஒன்னும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காத. அது ஏன் எழும்புது? அவன் திட்டினா நீ திட்டுற, அதுதான் எழுச்சி. சோ அந்த இடத்துல கிடைக்காது உனக்கு. நீ சம்பவங்கள்ல இறங்கிட்ட. சம்பவங்கள் ஆரம்பிப்பதற்கு உனக்குள்ள இருக்கிற அந்த மையமான நான் எழும் இடம், அந்த இடத்தையும் நீ சார்ந்து இருக்கிறது பேர் அந்நியத்தை நாடாமல் இருக்கின்றாய். அந்த உணர்ச்சிகள் மூலமாக இந்த உலகத்தில் நீ விவகரிக்காமல் உதிக்கும் இடத்திலேயே நின்றா நின்று கொண்டே இருந்தால் அதன் பேர் வைராக்கியம். உணர்ச்சிகள் உதிக்கும், நானின் மூலமாக உணர்ச்சி உதிக்கும் இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் அது வைராக்கியம். அது எண்ணங்களாய் கூட மாறாது. சாந்தம் எந்த விதத்திலும் குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. சதா சாந்தமாகவே இருப்பாய். அடிக்கிறவன் அடிச்சுட்டு போவான், திட்டுறவன் திட்டுட்டு போவான், புகழ்றவன் புகழ்ந்துட்டு போவான். புகழ்ச்சியும் ஒண்ணும் பண்ணாது, எதுவுமே ஒண்ணும் பண்ணாது. என்னங்க ஜடம் நடபடம் போல இருக்கணுமோ? கடந்த நிலை. இவர்கள் எல்லாம் முடிப்பவர்கள். முடிப்பவர்களுக்கு உண்டான லட்சணங்கள் இதெல்லாம். வாழும் போதே இந்த லட்சணங்கள் எல்லாம் தெரியும். அடியவர்கள் அத்தனை பேரோட வாழ்க்கையை புரட்டி பாருங்க. குடும்பங்கள்ல இருந்து அடைஞ்சவங்க எல்லாம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க தெரியுமா? எல்லாம் குடும்பங்களும் தான். குடும்பத்தை வந்துட்டு எங்கேயும் போனவங்களே கிடையாது. அப்படிதான் அடைஞ்சிருக்காங்க. மீரெல்லாம் பெரிய ஒரு அரசனுடைய மனைவி, சக்குபாய், சாந்த சக்குபாய் எல்லாம் பெரிய இவங்களுடைய நல்ல குடும்பத்துல இருந்தவங்க. அப்பேற்பட்ட கஷ்டங்களை பண்ணவங்க. இங்க என்ன என்ன என்னன்னா உள்ளுக்குள்ளதான் எல்லாமே கம்ப்ளீட்டா. அதனால உள் வந்தவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள், உள் வாழ்பவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். எண்ணம் உதிக்கும் இடத்தில் எண்ணம் அவர்களை துன்புறுத்தவில்லை என்றால், எண்ணம் உதித்துக் கொண்டே இருக்கும், அகந்திகள் எழுந்து கொண்டே இருக்கும், உணர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும், அது அவர்களுக்கு முக்கியமல்ல. ஆனால் எழும்பும் இடம் முக்கியமானது. அவ்வளவுதான் அடியார்களுக்கு. எழும்பும் உணர்ச்சிகள் அவங்களுக்கு பாராமுகமா இருந்தார்கள்னா அவங்க வைராகியமா வாழறாங்கன்னு அர்த்தம். எல்லா திட்டுதல்களையும் ஏசுதல்களையும் போற்றுதல்களையும் புகழ்ச்சி உரைகளையும் பதவி பட்டங்களை எல்லாம் கூட அதெல்லாம் கூட அவங்களுக்கு வலிக்கும். பதவி புகழ்ச்சி உரை எல்லாம் வலிக்கும். ஏன்னா இது கிடையாது. அது பேர் ஞானம். அது தன்னிலையில் நிற்றல். வீற்றிற்கும் மேலாக அகந்தையின் மூலத்தை நாடி விசாரித்தறிவதற்கு அதி நுட்பமான புத்தியும் வைராக்கியமும் மிக மிக அவசியமாகும். இவற்றிற்கும் மேலாக குருவின் அருளும் வேண்டும். குருவின் அருளும் என்ன? இந்த மாதிரி சத்சங்கம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தெளிவான பாதையை நம்ம செட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, பகவான் மூலமாக நாம் செட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல ஒவ்வொருத்தர் ஹிருதயத்தையும். சந்தேகமே படாதீங்க. எந்த தேசத்துல இருங்க, எந்த மூலையில இருங்க, எந்த சூழ்நிலைகளால சூழப்பட்டு இருங்க, அது மோசமான சூழ்நிலைன்றதெல்லாம் உங்களுடைய உணர்ச்சிகள் வந்து அதை எடை போட்ட விதம். என்றைக்குமே அவநம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எல்லா சூழ்நிலைகளும் அவனுடைய சூழ்நிலைகள். அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் தன்கிட்ட நம்மள இழுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அதனால இங்க இதுவே கிடையாது. இதுதான் குருவருள். அது சத்சங்கம் மூலமாக நடந்து கொண்டு இருக்கின்றது அனைவருக்கும். இது என்றைக்கும் இருக்க போகின்றது. இவற்றிற்கு மேலாக குருவின் அருளும் வேண்டும். குருவருளின்றி தன் இழப்பையோ தன் இருப்பையோ அடைய முடியாது என்பது ஆன்றோர் வாக்கு. ஏன்னா தன்னிழப்புன்றது என்னது? அது நானுடைய ஜங்கு பூரா. உணர்ச்சிகள், இரட்டை உணர்ச்சிகள், உலகப்பற்றுக்கள், எண்ண ஓட்டங்கள், உடம்பாக இருத்தல், உயிராக இருத்தல், இப்படின்றதெல்லாம். இதுக்கு வந்து தீரம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்துடும். ஏன்னா தேக லோக சாஸ்திர வாசனைகளாக இதுவே விவரங்கெட்ட வாழ்க்கை முறையாகவே இது வந்து நான் வந்து கொண்டு இருக்கின்றது. தினம் தினம் எழுந்து நம்ம தொடர்ந்து நான்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த சைடு எவ்வளவு தூரம் போயிருக்கோன்றது ரொம்ப முக்கியம். ஒரு இது வந்து குரு இருக்கும் பொழுதுதான் திட்டவட்டமாக ஒவ்வொரு க்ஷணமுமே வந்து ஒரு உத்தம சாதகனுக்கு ரொம்ப முக்கியமான தருணங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சத்சங்கமும்
லட்சம் லட்சம் முறை வந்து அதிலேயே தோய்ந்து வாழ்வான். அவனுக்கு வேண்டியது உள்ளே கடத்தல், உள்கடத்தல், உள் திரும்புதல், உள் நிற்றல், உள் கடத்தல். அதனால ரொம்ப இன்றியமையாதது வந்து குருவனுடைய இணக்கம். குரு குருன்னு சொல்லிட்டு சகலமாகவும் அவரை வந்து கொள்ளுவான். 24/7 வந்து கம்மி அவனுக்கு சசங்கம் கேட்கறதுக்கு டைம், இல்லாட்டி அந்த சந்நிதியில இருக்கிறதுக்கு. அப்பேற்பட்டது, அப்பேற்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன தேவலோக சாஸ்திர வாசனைகள், பிரபஞ்சம் அப்படின்றதெல்லாம் லேசப்பட்ட விஷயங்கள் இல்ல, பச்சை பொய்கள். இதை கடப்பதற்கு வந்து அப்பேற்பட்ட இது வேணும் கூட இருக்கிறதுன்றது. தனக்குள் ஆழ்ந்து ஜீவபோத அறிவினால் அகந்தை எப்படி எழுகிறது என்று எதிரிட்டு அறிய முடியாது. அதாவது தனக்குத்தானே உள்ளுக்குள்ள குருவின் அருளின்றி, குருவின் இணக்கமின்றி, குருவின் சசங்கமின்றி, குருவின்றி மூன்றாம் பெரிய ஸ்தூல மூன்றாம் பெரிய மூன்றாவது நாள் அமாவாசை கடந்த மூன்றாவது நாள் சாயந்தரம் பார்க்கறதுக்கே ஒருத்தர் காமிக்க வேண்டியதா இருக்கு போல் இருக்கு. அதை விட வந்து நுட்பமாக இது எப்படி ஆகாசத்துல ஒரு பைலட்டு கீழே இருக்கிற ரேடார்ல காமிக்கிற டைரக்ஷன் மூலமா நட்டநடு ராத்திரி டிரான்ஸ் கான்டினென்டல் ஃபிளைட், அது வந்து அட்லாண்டிக் ஓஷன்ல போகுதோ, பசிபிக் ஓஷன்ல போகுதோ, அரேபியன்சில போகுதோ, இந்தியன் ஓஷன்ல போகுதோ, எல்லாத்தையும் கடந்து டிரான்ஸ் கான்டினென்டல் ஃபிளைட், ஒரு 24 மணி நேரம் ஃபிளைட்டு. இங்கிருந்து அங்க ராத்திரி போற டைம் பூராவே ராத்திரி வச்சுக்கோ. எப்படி வந்து கீழேந்து ரேடார் மூலமாக இவர்கள் காமிச்சு காமிச்சு காமிச்சு, இருட்டில் என்ன தெரியும்? ஒண்ணுமே கிடையாது. வானத்துல என்ன குணம் கூறியிருக்கா? ஒண்ணும் கிடையாது. அத போல இந்த இது பெரிய இருட்டு காடு, மனமும் புத்தியும். அங்க வந்து இடம் எழும்பும் அகந்தை எழும் இடம், அந்த இடம் இடம்ன்றது வந்து என்னவா இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? அது ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம்ன்றது பொரு, அதுவே நம்ம அனுபவிக்கிறோம். அதுல இருந்து தினம் தினம் எழுந்துக்கிறதே ஆக்சுவலா வந்து பெரிய மாயாஜாலம் நடந்துகிட்டு இருக்கு. நடன எழுச்சி எழுந்துக்கிறோம் தூக்கத்துல இருந்து, கனவுல செத்து பண்ண மாதிரி சம்பவமே நடக்குது. எழுந்து பார்த்தோம்னா நல்ல வேலை கனவுன்றோம். அதுக்கு அங்க ஏதாவது பயத்துக்கெல்லாம் ஆட்பட்டோம்னா நல்ல வேலை கனவு, நனவு வந்து நம்மளை காப்பாத்தினா மாதிரி. சோ கம்ப்ளீட்டா எல்லா சீன்ஸ் எல்லாம் அப்படியே மாறுது, இல்லாமையும் போகுது. சோ விழிப்பு நிலைக்கு முன்னாடி கனவும் சரி ஆழ்ந்த உறக்கமும் சரி மாயாஜாலம் போல இதுக்கு வர்றது வந்து அப்பா ஆசுவாசப்படுற மாதிரி நம்ம ஆசுவாசப்படுறோம். ஆனா இதுவே உண்மையில் இல்லாத பெரிய கள்ளனே வந்தான். அவைகள் பற்றிய உண்மையை உலகம் உரைக்கவில்லை, உணர்த்தவில்லை. ஏன்னா உணர்ந்தவர்கள் இல்லை. அதனால்தான் அறுதியிட்டு சொல்கிறோம், இவருக்கு முன்னால் ஆன்ம ஞானமே இல்லை. இருந்தது அவர்கள் போதித்த விதம் எல்லாம் கடுமையான வழிமுறைகள், எல்லாம் அதை அடக்கு, இதை அடக்கு, மனத்தை அடக்கு, புலன்களை அடக்கு, வெளியில இப்படி இந்த டிகிரி பாரு, அந்த டிகிரி பார்க்காத, இது நல்லதெல்லாம் சேரு, துறவை கை கொள், அது இது எதுவுமே கிடையாது. நேரடியா எல்லாத்துக்கும் காரணம் கடவுளாகவே நாம் இருக்கும் தன்மையை நான் என்ற ஒன்று தன்னுடைய வாசனைகளால் விழிப்பு நிலை வாழ்பவனாக தனியாக கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து விட்டு விட்டது. இதுல இருந்து மீளணும். இதுக்கு வந்து உணர்ந்தவர் தான் காமிக்க முடியும். அவர் தான் பைலட்டு. உள்ள விழியுது. இந்த உலகத்துல GPRS இல்ல, இது உள் வழி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இங்க வந்து எண்ணம்ன்றதே அவ்வளவு பெரிய பற்று. ஏன் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது? எண்ணுபவர்களாக உடல் மாறிவிட்டது, உயிர் மாறிவிட்டது. ஒரு பிறப்பில் மாறவில்லை இது. இந்த விழிப்பு நிலை பூரா யோசனை மயமா இருக்கும்னா எவ்வளவு ஊர் இருக்கணும்? ரேஷியல் மெமரியா, செல் மெமரியா, உயிரணுவிலேயே எண்ணங்களாக இருக்கின்றது. ஒரு செல்லா நம்ம அம்மா வயிற்றுல நம்ம கரு உருவாகும் பொழுதே திட்டமிட்டு அறுதியிட்டு நாம் இந்த மாதிரி வாழ்வோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கைகள் எல்லாம் முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டது. அங்க அப்பவே
அப்படின்னா அதுக்கு முன்ஜென்மத்திலே வடிவமைக்கப்பட்டது, இப்பவே வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கால தேசங்கள் பொய், சதா நம்மளுக்கு நாமளே நம்ம வந்து நம்மளை வந்து தள்ளி தள்ளி, நான் வந்து தள்ளி தள்ளி இந்த சைடும் அந்த சைடும் வெள்ள போய்கிட்டே இருக்க தவிர எண்ணமாவும் புத்தி உணர்ச்சியாவும் திரும்பி மத்திரம் வாரத்துக்கு வந்து குருவருள் நடக்கவே நடக்காது. இது பரம சத்தியம். தனக்குள் ஆழ்ந்து ஜீவபோத அறிவினால் அகந்தை எப்படி எழுகிறது எழுகிறது என்று எதிரிட்டு அறிய முடியாது. தேடும் அறிவே ஆழ்ந்து விடுவதனால், தேடுபவனே, தேடுபவனும் தேடும் அறிவும் புத்தியின் அறிவும் ரெண்டு இல்ல, தேடுபவனே அங்க போயிடுறான். ஆழ்ந்து விடுவதனால் அறிவிப்பதற்கு மற்றொரு அறிவு இல்லை. எங்க ஆழ்ந்து விடுறோம், அங்கதான் ஆழறோம். ஆனா அதுதான் இது, அதுதான் நீ தேடினது அப்படின்னு திருப்பி அவனுடைய அறிவு கூர்மைய அவங்கிட்ட நிலைநிறுத்தி அவனுடைய சித்தத்தை சுத்திகரிச்சு வாசனைகளை வாசனைகள்னு காண்பிச்சு பொய்கள் எல்லாம் பொய்கள் பொய்கள் பொய்கள்னு தண்டோரா போட்டு அடிச்சு 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 வேப்பல அடிச்சு அவன் வாசனைகள் எல்லாம் எல்லாம் எந்த இடத்துலயும் எப்ப அடிச்சு கேட்பாங்க அப்ப கூட நீ சொல்லிடாதுன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கு, 24/7 நான் தான் இருக்கு. ஜாகிரத ஜாகிரத ஜாகிரதன்னு எப்படி எப்படி உணர்த்தணும் நீங்க நினைச்சு பாருங்க. குருவனுடைய பொறுப்பு ஏன்னா கரணம் தப்பினா மரணம்னுவாங்களே. அத்த போல வந்து இந்த நானுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. அழிச்சிட்டு போறது அதுதான் மரணம், வேற ஒண்ணு நானா வாழறது மரணம். நான் உதியாது உள்ள நிலை, கதி அடைந்த நிலை, ஜீவன் முக்தி அடைந்த நிலை. கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல, அறிஞ்சுக்கிற விஷயம் இல்ல, தெரிஞ்சுக்கிற விஷயம். சரணடைகின்ற விஷயம், சரணடைகிறதுன்னு வரும்பொழுது அப்படியே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அறிஞ்சுக்கிறதுக்கும் புறப்பட்டவங்க தான் இருக்காங்களே தவிர தன்னை அர்ப்பணிக்கிறவங்க இங்க இல்லவே இல்லை. அதனாலதான் இங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கிடைக்கிறது இல்லை. அப்படின்னா எப்ப ஏற்பட்ட பணிவு, எப்ப ஏற்பட்ட சரணாகதி, எப்ப ஏற்பட்ட தாபம், இதையே வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ வேண்டிய ஒரு உண்மையான ஒரு பர்பஸ் கிடைச்சிருக்கு, அதுக்கு உண்டான விளக்கங்களும் கிடைச்சிட்டு இருக்கு. எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க, பேருன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதற்கு தவித்து கொண்டிருக்கின்ற சரணாகதிக்கு இருக்கின்ற உள்ளங்கள் எது எவ்வளவு இருக்கு, அததான் இங்க சொல்றாங்க. ஆழ்ந்து அறிவு, ஆழ்ந்து அறிதலே அறிவிப்பதாகும். ஆழ்ந்து அறிதல், ஆழ்ந்து அறிய வைக்கின்றார் அவர். வெளியில் அவர் இருக்கார், உள்ள ஆன்மகுரு இருக்கு, உபதேசம் ஒரு சைடு இருக்கு, எல்லாம் சேர்ந்து அவனை வந்து அப்படியே அந்த கதிக்கு உய்ய வைக்கணும். இதுதான் நடக்க போறது. இந்த பாட்டில் கூறப்படும் விசார மார்க்கமானது முதற் சாதனம் போல் தோன்றினாலும் இதுவே முடிவான சாதனமும் ஆகும். மனம் பகிர்முகப்பட்டு அலைவதனால் அதை உள்முகமாக்குவதற்கு இதயம் என்று ஒரு ஸ்தானம் கூறப்பட்டதே அன்றி உண்மையில் ஆன்மாவுக்கு உள்வெளி என்பது இல்லை, இதையே ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது. இங்கு கூறப்பட்ட விசாரமானது மனம் விழிப்புடன் ஆன்மாவில் ஒடுங்குவதற்கு உபாயமாகும். மனமானது ஆத்மஸ்வரூபத்தை உணர வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்குமானால் மூச்சு தானே அடங்கிவிடும். மூச்சுன்னா பிசிக்கல் மூச்சு இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கிற சரணாகதி பாவம் தான் மூச்சு, உயிர் பிராணனே. எனக்கு அடுத்து ஒரு எண்ணம் இல்லை இங்க யோசிக்கிறதுக்கு. உணர்ச்சி மையாக வாழ்வதற்கு இந்த உடம்பாக இருக்கிற இந்த பெயர் கொண்ட இந்த நான் என்பது இங்கே நான் அதை உபயோகிக்க மாட்டேன் அப்படின்னு திட்டமா இருக்குது. அப்ப தானா வந்துடும், அமைதி வந்துடும், சாந்தம் வந்துடும், அறிதலுக்கு உண்டான எல்லாமுமே அந்த புத்தி சத்புத்தியாக மாறிக்கொண்டிருக்கும், கூர்மையான புத்தியாக மாறிக்கொண்டிருக்கும். அதன் முன்னால் அதுவே வந்து நம்மை ஆட்கொள்ளும். அதற்கென தனியாக பிராணாயாமம் அபியசிக்க தேவையில்லை என்பது பகவானின் உபதேசம். நாம் நம்மால் முடியாத ஒரு கடினமான காரியத்தை செய்து முடித்துவிட்டு எப்படியோ மூச்சை பிடித்துக் கொண்டு முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறோம். அப்போது அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது பிராணாயாமத்தை செய்த ஆரம்பிக்கின்றோம். செய்தோ செய்தே தீருவோம் என்ற உறுதிதானே மூச்சை அடக்கி துணை புரிந்தது. அது போல ஆன்மாவை அறிய வேண்டுகின்ற அறிய வேண்டும் என்ற உறுதியே பிராணனை அடக்கி விடுகிறது. முத்து குடிப்பவன் இடுப்பில் கல்லை கட்டி கொண்டு கடலில் முழுகுதல் போல் சாதகன் வைராகியம் என்னும் கல்லை கட்டி கொண்டு உள்ளே ஆழ்ந்து ஆன்ம முத்தை பெற வேண்டும் என்பது பகவானின் உபதேசம் ஆகும். என்ன சொல்றார் பகவான், கூர்ந்தமதியால் பேச்சு மூச்சு அடக்கிக் கொண்டு ஆழ்ந்து உள்ளே அறிய வேண்டும் அறி,
கூர்ந்தமதியால் அறிய வேண்டும் அறி. முழுகு எழும்பும் மகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்தமதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும். பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளேன்னா என்ன? எண்ணுபவன் உதாசீன பாவம் அறாமுகம் இல்லை. அப்ப இமீடியட்டாவே சித்திக்கிறது ஆக்சுவலா இந்த சசங்கம். எண்ணுபவன் எண்ணம் இல்லாம போயிடும். உணர்ச்சிகள் பார்க்கறோம், உணர்ச்சி உற்றவர்களை யாரும் எல்லாம் போடுறாங்க. ஒரே க்ஷணம் தான் ஆக்சுவலா. ஆனா இது சதா வந்து சத்சங்கம் அங்கே உள்ளே மூழ்கி கொண்டிருத்தல், இல்லாது போதல், எண்ணங்களுக்கு இல்லாது போதல், எண்ணுபவர்களுக்கு இல்லாது போதல், உணர்ச்சிகளுக்கு இல்லாது போதல், சகலத்துக்கும் இல்லாது போதல். ஏன்னா சகலமும் இல்லை, தனியாக இல்லை, அதை அன்றி ஒரு பொருள் இல்லை. அதனால அதில் விழுந்தால் அதுவே அதுவே அதுதான் நம் சுரூபம். அவ்வளவே. இதோட முடிச்சுப்போம். நாளை மாலை 6:30 அடுத்த செவிகளுடன் சந்திப்போம். இப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சத்சங்கமும் கடைசி செகண்ட் வரைக்கும் பார்க்கப்பட வேண்டும். இது வாழ்க்கையே, வெறும் பேச்சல்ல, சொற்பொழிவு அல்ல, பிரசங்கம் அல்ல. உங்களது வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கைன்னா நான் தனியா வாழல, அது அந்த பொருளே, அப்பொருளே அம்மயமாகவே இருந்து அதுவாகவே அதுவே பேசிக்கொண்டிருக்கின்றது. அதனால் வந்து 24/7 தான் வந்து இது. தனியாக ஆன்மீகம் பண்ணீங்கன்னா அது பயங்கரமான காமெடி. ஆன்மீகத்துக்கும் காமெடி, லௌகீகத்துக்கும் காமெடி. ஒண்ணுமே தெரியாம ஆடுறோம்னு அர்த்தம். அதனால வந்து சாதா 24/7 பண்ணுங்க. ஒவ்வொரு சத்சங்கத்தையும் பல முறை போட்டு போட்டு கேளுங்கள். தலைகீழ் பாடமாக ஆகிவிட வேண்டும் ஒவ்வொரு கருத்துக்குள்ள இருக்கிற சத்தியங்களும் பாவங்களும். அது வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த சத்சங்கங்கள் இவ்வளவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்புறம் லைக்கு ஷேரு வேற என்ன சப்ஸ்கிரைபு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிவித்து தெரிவித்து எப்படி செய்வீர்களோ செய்யுங்கள். உங்களுக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. 750 கோடி மக்களுக்கும் மனித சமுதாயத்திற்கும் ஒரு விழிப்புணர்வு என்கின்ற ஆன்ம உணர்வுக்கு அவங்களை அவங்க கண்ணை விழிக்க வச்சிடணும். இதுதான் இதனுடைய பர்பஸ். 10 வயது குழந்தைகளிலிருந்து இதை பார்க்கலாம், தொடர்ந்து பாருங்கள். நாளை மாலை 6:30 சந்திப்போம். இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன்.